உன் கிருபையால எல்லாரையும் நல்லபடியா வையுமா. போன வாரம் நான் இன்டர்வியூக்கு ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன். அந்த கம்பெனில இருந்து எனக்கு வேலை இல்லைன்னு லெட்டர் வந்திருக்குமா. எல்லாம் என் விதி. மணி என்ன சொல்ற? அம்மா, தம்பி குமார மேற்கொண்டு எப்படிமா படிக்க வைக்க போகுது? அப்பா ஜாப் டைப் பண்ணி கொண்டு வர 150 ரூபாயில இந்த குடும்பம் எப்படிமா நடக்கும்? பட்ட காலியே படும், கெட்ட குடியே கெடும்னு கேள்விப்பட்டது இல்லையாப்பா. கடவுள் ஏழுங்கனதான்ப்பா சோதிப்பாரு. அம்மா, குமார் எங்கம்மா? அரிசி வாங்க கடைக்கு போயிருக்காம்பா, வந்துருவான். சார், இதோ நீங்க பாக்குற இந்த குடும்பம் ஒரு சாதாரண ஏழை குடும்பம் சார். இந்த குடும்பத்துக்காகவே 24 மணி நேரம் உழைச்சி ஓடா போனவங்க தான் லக்ஷ்மி அம்மா. இப்பவும் எதிர்காலங்கிற வீட்டை கட்ட நம்பிக்கைங்கிற அஸ்திவாரத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. சார், இதோ இவன் தான் குமார். ஆனா அவன் அரிசி வாங்கிட்டு வரலையே, ஏன்? அம்மா, கடவுள் நம்ம வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சுட்டாருமா. என்னப்பா சொல்ற? ஒருத்தன் பூ விற்க போனா மழை வந்துச்சு, பூ விற்க போனா புயல் வந்துச்சு. அதிர்ஷ்டம் தபால்ல வந்தா தரித்திரம் தந்தியில தான் வருது நமக்கு. பால் விற்க போனா குழாயில தண்ணி வரலமா. என்னதான் சொல்ற? அது மாதிரிதான்மா. நான் அரிசி வாங்க கடைக்கு போனா எவனோ ஒரு பெரிய பணக்காரன் மொத்த அரிசி வாங்கிட்டு போயிட்டான். கடவுளே, இந்த ஏழைகளை ஏப்பா இப்படி சோதிக்க? குமார், உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இப்ப வர வர பசியே எடுக்கிறது இல்லப்பா. ஏன்னா நம்ம தெருக்குழாயில மட்டும்தான் நல்ல தண்ணி வருது, அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கு. அம்மா, நீ போய் சொல்ற. நம்ம தெருக்குழாயில புழுவும் பூச்சியும் தான் வருது. நம்ம சைவமா? அம்மா, இந்த நிலைமையில உங்களை கடவுள் பார்க்க முடி வச்சுட்டாருமா. என்ன பத்தியே பேசிட்டு இருக்கீங்களேடா. நாள் முழுக்க டைப்ரைட்டிங் மிஷினோட மிஷினா தேஞ்சு இந்த குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்காரே உங்க அப்பா, அவரை பத்தி யோசிச்சீங்களா? இன்னைக்கு தேதி 9 புதன்கிழமை. மணி கூட கிட்டத்தட்ட 8:37 இருக்கும். அப்பா சம்பளம் கொண்டு வர்ற நாள் இந்த குடும்பங்கிற ஆலமரம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஒரு பேர் தன்னையே அழிச்சுக்கிட்டு நம்மளையெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கு. லக்ஷ்மி, எங்க பணம் கொண்டு வந்தீங்களா? இல்லம்மா, பணத்தை வர்ற வழியிலேயே பழைய பாக்கிக்காக மளிகை கடைக்கார் பரவாயில்லைங்க. பரவாயில்ல, நம்ம தெருக்குழாயில நிறையவே தண்ணி வருது. அடுத்த மாசம் வரைக்கும் சமாளிச்சுக்கலாம். இல்லம்மா லட்சுமி, இல்ல முதலாளி என்ன இனிமே வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு விடுவு காலமே கிடையாதா? இருக்குப்பா, இருக்கு. இந்த பாட்டில் நம்ம எல்லாருக்கும் நிரந்தர நிம்மதி இருக்குப்பா. விஷம்பா, விஷம் நாட்டுல விலை குறைச்சல கிடைக்குது. நாம எல்லாரும் இதை சாப்பிட்டு அப்படிங்களா? இந்த குடும்பத்தை இந்த முதலாளித்துவ சமுதாயத்துல ஏழைங்களால வாழவே முடியாது. இந்த குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணம் இந்த சமுதாயம் தான். எஸ், இந்த பிளடி சொசைட்டி. அப்பா, இதோ உங்க முடிவா? ஆமாப்பா, ஆமா. ராமாயணத்துல ராவணன் ரொம்ப நல்லவன் இப்ப சொல்றாங்கப்பா. சாகப்புற நமக்கு ராவணன் நல்லவனா இருந்தா என்ன, கெட்டவனா இருந்தாரு? நான் சொல்ல வந்தது வேற, குறுக்க பேசாத. ராமாயணத்துல ராமரை காட்டுக்கு போன்னு தசரதன் சொன்னப்போ அவர் ஏன் ஒரு வார்த்தை கேட்கலையப்பா. ஏப்பா அதே மாதிரி நீங்களும் நடந்துப்பீங்களா? அப்பா இப்படி சொன்னா எப்படிப்பா புரியும்? நடந்துப்பீங்களா மாட்டீங்களா சொல்லுங்கப்பா. இந்த விஷயத்த கூட கடனை தான்பா வாங்கிட்டு வந்திருக்கு. ஏப்பா அதே மாதிரி நீங்களும் இருப்போம்பா. ஏங்க, மளிகை கடையில கடன் வைக்கலாம், ஆனா பிறவி கடன் வைக்கவே கூடாது. போறதுக்கு முன்னாடி அம்மனுக்கு வேண்டிட்ட இந்த பாவாடைய தச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். கடவுள் இந்த விஷயத்திலையும் சோதிக்கிறாரு. இந்த ஊசியில என்னால நூலை கோக்கவே முடியலையே. உங்களால மட்டும் இல்லைங்க, யாராலையுமே இந்த ஊசியில நூலை கோக்க முடியாது. ஏன்னா இது குண்டூசி. ஏங்க படுத்துறீங்க நீங்க? கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். கொஞ்சமா? பயங்கரமா உணர்ச்சி வசப்பட்டீங்க. இப்படியா கண்ணீர் கடல்ல மிதக்க வச்சிட்டீங்க. போங்க, காமெடி சீரியல் சொல்லிருக்கேன், எல்லாம் மேக்கப் கழிச்சிட்டு அந்த மாதிரி கெட்டப்ல வரணும். போங்க போங்க. என்ன இப்படி படுத்துட்டீங்க? குண்டூசி. ஆனா இது மெகா சீரியல் தானே? மெகா சீரியலா? மெகா சீரியல் அழணும்னு உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தது? ஏங்க படுத்துறீங்க? காமெடி சீரியல் எவ்வளவு ட்ரெய்லர் விட்டுருக்கோம், நகைச்சுவை தொடர் நகைச்சுவை தொடர்னு. காமெடியா? காமெடினா இவரே சிரிச்சுக்கிறாரு, நீங்க தானே சிரிக்கணும். சார் இதோ நிக்கிறானே, இவன் தான் சிகாமணி. சின்ன வயசுல, ஆமா சின்ன வயசுல டிராயர் போட்டுக்கிட்டேன், இப்ப ஃபுல் பேண்ட் போட்டுக்கிட்டேன். ஏயா விட்டா முழு ஸ்கிரிப்டையும் அப்படியே சைட்ல படிப்ப போல இருக்குதே, கட் பண்ணி கமர்ஷியல் போடுவோம். ஓகே. என்னையா முதுவா போன்ற பேசாம டென்ஷன் பண்ணாத. ஒரு ஆளை காணும், எங்க போனாங்கன்னு தெரியல. வாடா ராஸ்கல் வாடா. நீ என்னடா டிராமா போட வரியா இல்ல பாக்க வரியா? ஐ அம் சாரிடா. என்ன சாரி? எங்க மாமா திடீர்னு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து இப்ப ஆஸ்பத்திரியில இருக்காரா, பாத்துட்டு வராதா லேட் ஆயிடுச்சு. ஓ ஐ அம் சாரி. பரவாயில்லையா உடம்பு? தேவல. ஆனா இப்போதைக்கு ஆஸ்பத்திரியில இருந்து வீடு திரும்புவாருன்னு தோணல. ஏன் நிறைய பிளட் போயிடுச்சா? அதெல்லாம் இல்லடா, மாமாவை அட்டன் பண்ற நர்ஸ் கொஞ்சம் பாக்குறதுக்கு தலை தலைன்னு இருக்காங்க. மாமா கொஞ்சம் செபல பத்தி ஜாஸ்தி, அதான் வீடு திரும்ப நாளாகவும் தோன்றது. ஒரு நர்ஸ் அழகா இருந்தா அதுக்காக ஆஸ்பத்திரியே தங்கறதா? எந்த ஆஸ்பத்திரி? ஹெச்எம் நர்சிங்கம். சரி டிராமா முடிஞ்சு நான் வந்து பாக்குறேன். ஐயோ நான் வந்து மாமாவை பாக்குறேன்னு சொன்னேன். ஓ ஆமா, இந்த டயலாக்லாம் ஒழுங்கா படிச்சிருக்கியா? டயலாக பத்தி நீ கவலையப்படாத, சுத்தமா தெரியாத. பிச்சு உதறான் பாரு. அவன் பிச்சு உதறான் பாரு. அன்னைக்கு என்னடா பண்ண அல்லியர்ஜுன்றாமல அல்லியை பார்த்து என்ன டயலாக் சொல்ற, கண்டேன் சீதையேங்கிற. உனக்கு இந்த ராமாயணத்தை விட்டா வேற டயலாக் தெரியவே தெரியாதா? அதுதான் அப்பவே எல்லா ஜனங்கட்டியும் மன்னிப்பு கேட்டனே. இல்லாட்ட அவனை ஓரமா நிக்க வச்சு முதுகுல டின்னு கட்டிருப்பாங்கல்ல. இன்னைக்கு பாடுற தூள் கலப்பிடுறேன். பரதன் ரோல் தானே? பரதன் ரோல். பரதன் ரோலா? அட பாவி, நாம போட போறது நல்ல சரித்திரமாச்சே. பரதன் எங்க வந்தான்? நான் அன்னைக்கே முட்டிக்கிட்டேன், நம்ம எல்லா டிராமா ஸ்கிரிப்டுக்கும் ஒரே கலர் அட்டை போடாதீங்க, டிராமா தான் ஒரே மாதிரி இருக்குன்னு அட்டையும் ஒரே மாதிரி இருக்கு. டேய் போயிட்டாங்களா? ஒரு ஆளை காணுமே. சிகாமணி, சிகாமணி என்னடா? இந்த 15 பொங்கல் வாங்கினதுக்கான பில்லு. 15 பொங்கலா? ஆமா. ஏன் கடை வைக்க போறியா? நீ தானே சொன்ன டிராமாக்கு முன்னாடி பொங்கல் ஒண்ணு, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். விளையாடுறியா? என்னோட கிரீடத்துல பேப்பர் பிஞ்சு போச்சு, ஒட்டுறதுக்கு ஒரே ஒரு பொங்கல் கேட்டேன். சரி பாக்கி 14 பொங்கலை உள்ள ஒழிச்சு வை, டிராமா முடிஞ்சோன்னு ரகசியமா சாப்பிடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் வரவையில 2 பொங்கல் தின்ட்டியா? ஐயோ, நம்ம ட்ரூப்ல போன வாட்டி சேர்ந்தாரு அதான்ப்பா வைத்தி. ஆமா, அவருக்கு ஏதோ சின்ன ப்ராப்ளமா உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் பேசிக்கிறேன், உள்ள போடா. நயமாச்சு, பொங்கலை ஒழிச்சு வை. மந்திரி வேஷம் மறந்துடாத. சரி. சிகாமணி, 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 சிகாமணி. என்ன சார், கொஞ்சம் இருந்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா பிட்ல விழுந்திருப்பீங்க தெரியுமா? ஏன்பா ஆர்கெஸ்ட்ரா பிட் முன்னால இருக்குன்னு சொல்லக்கூடாதா? ஆர்கெஸ்ட்ரா பிட் ரொம்ப வருஷமா முன்னாடிதான் இருக்கும், பாத்ரூம் கிட்டே இருக்கும். ஏன்பா உனக்கு என்ன சொன்னேன்? என்ன 6 மணிக்கு முன்னாடியே டிராமா முடிச்சிங்கன்னு சொன்னா இல்லையா? ஏயா நீ சீக்கிரமா வீட்டுக்கு போணுங்கிறதுக்காக நான் சீக்கிரமா டிராமா ஆரம்பிக்க முடியுமா? அப்படி என்ன அவசரம்? அது இல்லப்பா, 6 மணிக்கு அப்புறம் எனக்கு கண்ணு தெரியாது. மாலை கண். கண்ணு தெரியாதா? மாலை கண்ணா? ஏயா இந்த ட்ரூப்ல சேர்ற அன்னைக்கே சொல்ல வேண்டாமா? ஏன்பா நான் அன்னைக்கே உனக்கு சொன்னேனே, என்ன நீ கூட ப்ளூ கலர் சட்டை போட்டுக்கின்னு டேபிள் சேர்லாம் எடுத்து வச்சுருந்தியா? ஐயோ, அது சீன்கார ஏழுமலை என்ன அன்னைக்கே குழப்பம் ஆரம்பிச்சாச்சா? ஓஹோ அப்படியா? சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மணிக்கு மேல யார பார்த்து பேச போறேன்னு நமக்கு தெரியாது. இல்ல ஊர்பட்ட டயலாக் வேற கொடுப்பாங்களா? இங்க பாருங்க, நான் சொல்லுவேன், சேவகரே வெளிநாட்டு தூதர் வந்திருக்கிறார், அவரை அழித்து வாரும் அப்படின்னு. நீ போய் 10 அடி வச்சா யார என்ன உன் காலால 10 தப்படி எடுத்து வச்சா உள்ள வெளிநாட்டு தூதுவரா நம்ம டீஏ குமார் நிப்பான். அவன் கைய கெட்டியா புடிச்சுக்காங்க, அவனை உள்ள கூட்டு வருவான். ஆமா, அந்த டீஏ குமாருக்கு கண்ணு தெரியல. ஏன் இல்ல, என் கைய புடிச்சுக்கிட்டு தர்பாருக்கு கூட்டு வரேன்ட்டு வெளியில கொண்டு போய் விட்டா டிராமா பிரமாதமா நடக்கும். தப்பா நினைச்சுக்கிற சிகாமணி. என்னையா தப்பு? என் விதி இது. இந்த 4 மாசமா தான் எனக்கு கண்ணு தெரியல. ஓ, அதுக்கு முன்னாடி காது தான் கேட்காது. ஒன்னும் கவலைப்பட, இன்னும் 2 மாசம் தான், அப்புறம் வாய் திக்கும், அப்புறம் 1 மாசம் கால் நொண்டும். என்ன பழைய மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கேன். சிகாமணி, ஏன் இந்த நிலைமையை பார்த்து இந்த வருஷமாவது எனக்கு கலைமாமணி பட்டம் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். யோ கலைமாமணியா? அது என்ன வயசானவங்களுக்கு கொடுக்குற பென்ஷன் நினைச்சியா? விருதுயா விருது? கலைமாமணி கொடுத்தா நீ வாங்கிப்பியா? ஒத்துன்னு காலில் போட்டுக்க மாட்டேன் நீ. சரி, எங்க மேக்கப் ரூமு அத மட்டும் காட்டிடு, அதுக்கப்புறம் ஐயா கிங்கு தான். கிங்கு தான் பாக்க போறமே, நேர போங்க, கைய மடிட்டு போங்க, உள்ள லேடி ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஐயோ சிகாமணி, சிகாமணி, ஆபத்து ஆபத்து. என்னடா ஆபத்து? நாம இன்னைக்கு டிராமா போடுற விஷயம் உங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. ஐயோ, எப்படி அவன் டிராமா போடுறான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு அவர் மாட்டீங்க கிளம்பி வந்துட்டாரு. அப்புறம் நல்ல வேலை நான் என்ன பண்ணேன், சமயோசிதமா இன்னைக்கு டிராமா கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், நம்பி அவர் அப்படியே இருந்துட்டார். நல்ல வேலைடா. மத்தியானம் என்ன தெரியுமா, ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு போயிருக்கேன். எங்க அப்பா டக்குன்னு ரூமை பூட்டிட்டு ஜன்னல் வழியா வந்து எனக்கு ஒண்ணுமே புரியலடா, அவர் வாயில பீடா. அப்புறம் தான் எனக்கு அர்த்தம் விளங்கிச்சு, நீ எப்படா டிராமா போட்டுருவ, நான் பாத்துறேன், இட்ஸ் அ சேலஞ்ச் அப்படின்னு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அம்மா வேற வீட்டுல இல்ல. நல்ல வேலையா எழுத்து விட்டு உஷா இன்ஸ்டியூட் போயிருந்தா. உஷாவா? யார் அது? உஷா தெரியாதா? என்னடா இது, போன வர கூட அவ பின்னாடி போய் விசில் அடிச்சவன செருப்பால் அடிச்சால. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நீ தான் டெய்லி ஒவ்வொரு கையால் அடி வாங்குறியே. சரி சரி, நான் வந்து அந்த கேடி உஷான்னு நினைச்சேன். கேடி உஷாவா? எனக்கு பிடி உஷா தெரியும். அது யாரு கேடி உஷா? அதான்டா இந்த சன்னி தெரியல, என்ன பார்த்து காரி துப்பினாலே அந்த உஷா. காரி துப்புற உஷா சுருக்கிட்டியாக்கா? அது சரி. ஆமா, அந்த இன்ஸ்டியூட் போன உஷா என்ன பண்ண அதை சொல்லேன்டா. அவகிட்ட சொன்ன வீட்டுல அம்மா இல்ல, அப்பா வெளில போயிட்டாரு, ரூம் பூட்டிருக்கு, எப்படியாவது பூட்டை திறந்து விடுன்னு சொன்னேன். அவகிட்ட சாவி கிடையாது. அவளுக்கு எதுக்கு சாவி? அவளுக்கு தான் பல்லு பெருசாச்சியா, பல்லாலேயே பூட்டை கடிச்சிட்டா. அவ பூட்டை கடிச்சிட்டு என் கை வரைக்கும் காயம். இப்ப நீ கேஆர் உஷாவா சொல்ற? கேஆர் உஷாவா? அதான்டா அந்த கல்யாண ராமி உஷா. ரொம்ப தியாகம் எனக்கு இப்போ. பாய் சிகாமணி. அப்பா சம்மாடி. ஐயோ டேய் என்ன மாட்டி விட்டுடா வம்ப. சார். ஆ நீயா? ஏண்டா டேய் டிராமா இன்னைக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அவன் என்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தல நீ. எங்கடா அவன் சிகாமணி? மேக்கப் ரூம்ல இருக்கார் சார். உதவாக்கிற பசங்க ஒன்னா சேர்ந்து வேலை விட்டுட்டு போகாம டிராமா போடுறீங்க. நீங்க கட்டு கட்டுக்கு மேக்கப் வேறையா? இது என்னடா இது அசிங்கமான மேக்கப்பு? சார் எனக்கு என்ன மேக்கப்பே போடல, இது ஒரிஜினல் மூஞ்சி அப்படித்தான் இருக்கும். அரைச்சி கவண்டாவ பேசிக்கிட்டு இருக்கோம், மணி அடிக்கிறது மரியாதை கட்ட பசங்களா. ஐயோ சார் டிராமா ஆரம்பிக்கணும்னு பெல்ல கொடுத்துட்டாங்க சார், ஆரம்பிக்கலன்னா பிச்சிடுவாங்க சார். நீங்க அப்புறம் இன்டர்வல்ல பேசலாம் போங்க சார். இன்டர்வலா? அது வரைக்கும் நீங்க டிராமா போடுவீங்களா? பாக்கறேன்டா சிகாமணிக்கு என்னடா வேஷம்? நலமகாராஜா 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 நான் உன்னை சபையில சந்திக்கிறேன். தவறாத மாமன்னன் மகாவிந்தபுரியின் ராஜகுமாரன் ராஜநாகம் சீரும் சிங்கும் பாயும் புலி அதிசய பிறவி நல மகாராஜா பராக் பராக் பராக். சேவகரே, ஒரே வாரத்தில் 6 படம் பார்ப்பது தவறு. மன்னாதி மன்னா நினைக்க கூடாது. ஏன் லேட் என்று தானே கேட்கிறீர்? நான் வரும் வழியில் ஒரு பயங்கரமான சிங்கம் வந்து விட்டது. என்னுடைய ஒரே அம்பினால் அதனுடைய முகத்தையும் காலையும் கிழித்து கொன்று விட்டேன். ஒரே அம்பினால் சிங்கத்தின் முகத்தையும் காலையும் கிழித்து கொன்று விட்டீர்களா? அது எப்படி சாத்தியம்? ஏன் முடியாது? சிங்கம் தன்னுடைய முன்னங்காலால் முகத்தை சொரிந்து கொண்டிருந்தது, அப்போது கொன்று விட்டேன். மன்னா, தங்களுடைய குறைகளை நேரில் சொல்வதற்காக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களின் குறைகளை எழுதி போடத்தான் ஒரு பெட்டி வைத்திருக்கிறேனே, அந்த பெட்டி தான் நேற்று காணாமல் போய்விட்டது மன்னா. அதை சொல்லத்தான் காத்திருக்கிறார்கள். வர வர நாட்டில் திருட்டு பயம் அதிகமாகிவிட்டது. உண்மைதான் மன்னா. என் கத்தி மந்திரி, இந்த தேசம் உருப்படவே உருப்படாத ஐயா. இப்படி திருட்டுக்கள் மந்திரி லெவலிலேயே ஆரம்பித்தால் மக்கள் என்ன செய்வார்கள்? எனக்கு வரும் ஆத்திரத்துக்கு உன்னை உடனடியாக டிஸ்மிஸ் செய்து விடுவேன். ஆனால் போகும்போது 10 பேரை கூட்டிக் கொண்டு போய் விடுவாய் என்று பயமாக இருக்கிறது. ஏற்கனவே மெஜாரிட்டி ஆட்டம் காண்கிறது. என்ன செய்வது? எனக்கும் உன்னை விட்டால் வேறு கதி கிடையாது. எல்லாரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானே. சொல்ல மறந்து விட்டேனே, விதர்ப்பு தேசத்து ராஜா தன்னுடைய மகள் தமயந்தியின் சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். தமயந்தி குட்டி டக்கராக இருக்கிறாள் என்று அண்ணன் பேர் சொல்கிறது. சோ நான் இமீடியட்டாக விதர்ப்பு தேசம் செல்கிறேன். சென்று வாருங்கள் மன்னா. மன்னா, செல்வதற்கு முன்னால் தங்களுக்காக தூது சென்ற அன்னத்தின் தரகர் கமிஷனை வெட்டி விட்டு சென்றால் நல்லது. ஏற்கனவே அன்னம் 4 முறை வந்து சென்று விட்டது. என்ன நாடப்பா இது? கமிஷன் இல்லாமல் ஒரு காரியம் நடக்க மாட்டேன் என்கிறது. பெண் பிடித்தால் தருகிறேன் என்று சொல். வரட்டுமா? நன்றி மன்னா. நான் திரும்பி வருவதற்குள் வெங்காயத்தின் விலையை ஏற்றி விடாதீர்கள். ஏற்கனவே 4 மாநிலம் காலியாகிவிட்டது. புரிந்ததா? சரி மன்னா. ஜாகிரதையா இருக்கும். நான் கிளம்பட்டுமா? சரி மன்னா. சொல்ல மறந்து விட்டேனே, அந்த பாக்கி பொங்கல் எங்க வச்ச? அத ஒரு பையில போட்டு கிரீடத்துக்குள்ள வச்சியா? ஆமா. சட தலைக்கு மேல சட்னி சாம்பார் ஒழுகுது. சங்கீதாவா? ஆமா, கலக்குதே. சரி, வழி செலவுக்கு ஆயிற்று. நான் வரட்டுமா? நன்றி மன்னா. அண்ணா கிளம்பி விட்டீர்களா அண்ணா? வா தம்பி கார்கோடகா வா. ஏன் இப்படி பதறி எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறாய் கார்கோடகா? ஐயோ இது என்ன கொடுமை? என்ன கொடுமை கார்கோடகா? சொந்த தம்பியின் பெயர் கூடவா மறந்து விட்டது? இல்லையே கார்கோடகா, நான் தான் பரதன். ஐயோ விஷமரூபா, இது என்ன புது கதையாக இருக்கிறது? அண்ணா, என்ன கைகையின் சூழ்ச்சியால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை. ஐயோ தயவு செய்து தங்கள் பாதுகையை கேட்டுங்கள் அண்ணா. தம்பி பரதா, தம்பி பதறாதே. விதர்ப்ப தேசத்தில் வெயில் ஜாஸ்தி, வெறும் காலோடு போனால் காலில் ஊவா வந்துவிடும். ஆகையால் நான் போய் சுயம்பரம் முடிந்த பிறகு இங்கு வந்து உன்னை பார்த்தவுடன் செருப்பை கயட்டி தருகிறேன். என்ன சுயம்பரமா? தாங்கள் ஏற்கனவே வில்லை ஒடித்தது தங்களுக்கு மறந்து விட்டதா? நான் வழிவிட மாட்டேன். ஐயோ, நான் ஏற்கனவே வில்லை ஒடித்தேன். இப்பொழுது நீ வழி விடவில்லை என்றால் உன் பல்லை உடைப்பேன். தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, இதுக்கு மேல என்னால் சமாளிக்க முடியல. உள்ள போடா பொறுக்கி நாயே. அண்ணா, இந்த நிலையில் நான் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. பரவாயில்லை, இவ்வளவு பேசியதே அதிகம். தம்பி மிகவும் குழம்பி போயிருக்கிறார். தம்பிக்கு நல்ல உணவு உடைகள் கொடுத்து நல்ல ஆபரணங்கள் அணிவித்து அரண்மனை புலியிடம் எரிந்து விடுங்கள். சனி ஒழியட்டும். அண்ணா, உங்களை காண யாரோ ஒருவர் வந்திருக்கிறார். யார் அது? நான் தான் காவலாளி சண்முகம். மடையா, உன் பெயரையா கேட்டேன். வந்தது யார்? மன்னியுங்கள் மன்னா, யாரோ ஒரு வெளிநாட்டு தூதுவராம். விகாரவர்மன் என்று பெயராம். விகாரவர்மன், கொஞ்சம் மேக்கப் போட்டு சுமாரா வர சொல்லுங்க. சேவகரே, வெளிநாட்டு தூதுவர் வந்திருக்கிறார். நினைவிருக்கிறதா? மனுநீதி தவறாத மாமன்னன் மகாவிந்தபுரியின் ராஜகுமார். அது முடிந்து போச்சு. அடுத்த பக்கம். ஐயோ, நீர் போய் 10 அடி வைத்து அழித்து வரும். ஐயோ, 1 2 3 ஐயோ, பார்த்து போப்பா. மந்திரி, எனக்கு என்னமோ வெளிநாட்டு தூதுவர் இங்கு வருவார் என்ற நம்பிக்கையே போய்விட்டது. அப்படியே வந்தாலும் அவர் கண்ணை நான் நோண்டி விடுவேன். உம்மால் அப்படி செய்ய முடியுமோ? எப்பா சமாளிப்பா. வணக்கம் நல மகாராஜா. சபாஷ். அரண்மனை, சிம்மாசனம், அடியாளு, தூள். அட பாவி, இது உம்மா புடவையாச்சே. மந்திரி, ஏன் இப்படி வெளிநாட்டு தூதுவர் வெறும் வேஷ்டியில் வந்திருக்கிறார்? அது கூட இல்லாம வந்த அசிங்கமாச்சே, அதனாலதான். அரண்மனை புலி வேறு பசியோடு இருக்கிறது. ஆக ராஜா சுயம்பரம் போறாரா? யா ராஜா, என்னை தெரிகிறதா? உமக்கு லேசாக என்னுடைய ஜாடை இருக்கிறது. ஆனால் இது என்ன ஒரு கேவலமான ஒரு டிரெஸ். கேவலமா? ஏண்டா டேய், டிராமா போடுறீங்க. உன்னை 4 பேர் இதுல மானத்தை வாங்கினதா சரிப்படும். எல்லாரும் கேட்டுக்குங்க. இது இருக்கிற நடமகாராஜா இவன் ஒரு பொறுக்கி அயோக்கிய. சபைக்குள் பைத்தியம் நுழைந்து விட்டது. சவுக்கால் அடியுங்கள். டேய், டிராமா முடிஞ்சு போச்சு, வாங்கடா டேய், ஓடா டேய். சிகாமணி, சிகாமணி, கவலைப்படாத. உங்க அப்பா ஏற்கனவே கிழம் இன்னைக்கோ நாளைக்கோ இருக்குது. பொட்டு மண்டையை போட்டுச்சுன்னா அப்புறம் டிராமாவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நாய் மாதிரி பின்னாலேயே துரத்திட்டு வர என்ன சொல்றீங்க? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா வச்சிருவேலு. ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? என் பையன் வந்து நான் விசாரிக்கிறேன். ஆமா, என்னத்தை விசாரிக்க போறீங்க? உங்க பையனை பத்தி நான் மட்டுமா இப்படி சொல்றேன்? ஊர்ல பொண்ணை பெத்து வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் சொல்றான். இருந்தாலும் உங்க பையனுக்கு இத்தனை சின்ன வயசுல இவ்வளவு பொம்பளை விவகாரம் கூடாதுங்க. இன்னைக்கு 2ல 1 முடிவு எடுத்துற வச்சிருவேலு. என்னத்த நீ முடிவு எடுக்க போற? பாத்தீங்களா, சொல்ல மறந்துட்டேனே. என்ன, நான் இங்க வரும்பொழுது கோடி வீட்டுல ஒரு சின்ன குழந்தைய பார்த்தேன். இது ஒரு பெரிய விஷயமா? அதுக்கு இல்லைங்க, அது உங்க பையன் சிகாமணி ஜடையில இருந்துச்சு. சுமாரியா, மனுஷன் வேதனை தெரியாம விளையாடாத, கொஞ்சம் பொறுமையாயிரு. கமலா, 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 இங்க வா. கமலா, இங்க வா. சுமாரியா, நீ எங்கடி என்ன தருதல பையன்? என்ன ஏமாத்திரான்னு பாக்குறானா? ஏன் எப்ப பார்த்தாலும் பையன் மேல நாய் மாதிரி எரிஞ்சு விழறீங்க? நானா நாய்? யோ, நீ ஏன் சொல்லியா நானா நாய்? யோ, காலை இறக்கியா, நல்லா சொல்லுங்க. தொட்டு தாலி கட்டின புருஷனை பார்த்தா நாய்ங்கிற? வஜ்ரவேலு, என் பிள்ளை ஒரு நாள் பெரும்புள்ளியா வரப்போறான்னு நினைச்சேன். ஆனா இப்படி கரும்புள்ளியா வருவான்னு நினைக்கலையே. ஆமா, குழந்தை பிறந்த உடனே உங்க வீட்டு ஜாடன்னு சொன்னப்ப சந்தோஷப்பட்டீங்களா? ஜாடை எங்க வீட்டுதடி, ஆனா அதுக்கு உங்க வீட்டு புத்தினா இருக்கு. இருக்கட்டும், இத பாருங்க, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் ராஜா மாதிரி வரத்தாங்க போறான். சபாஷ், ஒரு நாளைக்கு இல்லடி பையன் இன்னைக்கே ராஜா மாதிரி தான் வந்திருக்கான். இனிமே இந்த வீட்டு வாசப்படி மதிக்க கூடாது. ஏ வாசல்ல பூசா சிமெண்ட் போட்டிருக்கியா? அதான் டிராமால வந்து கட்டி அமக்கல மட்டியே திருப்தி தானே? இல்லடா. என்ன இல்ல நொல்ல? ஒரு டிராமாக்காரனை சகிச்சுக்கிறான், ஆனா பொம்பளை விஷயத்துல இறங்கி இருக்கிற ஒரு காலி பையில இந்த வீட்டுல வச்சுக்கிறதுலங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். பொம்பளை விஷயமா? ஐயோ அப்பா, நீ என்ன சொல்ற? பண்ணையார் சம்சாரத்தை பார்த்து சிரிச்சது உண்டா இல்லையான்னு சொல்லு. ஐயோ நான் சத்தியமா பண்ணையார் சம்சாரத்தை பார்த்ததே கிடையாது. போய் சொல்லாம சொல்லு. யாரு படிய படிய தலைவாரிட்டு பெரிய குங்குமம் போட்டுட்டு எப்பவுமே பட்டு புடவையில வருவாங்களே, அவங்க தானே பண்ணையார் சம்சாரம்? நான் உங்களை பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்லையா? இல்ல. இப்ப ஏன்டா பண்ணையார் உன் பேர்ல கோவமா இருக்காரு? அப்படி கேளு, ரொம்ப நியாயமான கேள்வி. நேத்துக்கு என்ன பண்ண, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயக்காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப பாட்டுக்கு பண்ணையார் சம்சாரம், தம்பி சிகாமணி கொஞ்சம் வீட்டுக்கு வரியா, வீட்டுல அவர் இல்ல. ஏன் நீ பதற? கொஞ்சம் தென்னமட்டில ஏறி நாலு இளநீர் பறிச்சு தர முடியுமான்னு ஏக்கமா கேட்டாங்க. இளநீர் தானடா, அது ஏன்டா ஏக்கமா கேட்கணும்? அவங்களுக்கு எட்டல ஏக்கமா கேட்டிருக்காங்க. சரி பண்ணையார் சம்சாரம் கேட்கறாங்க, நான் மாட்டேன்னு சொல்லிட்டா நாளைக்கு கோவத்துல பண்ணையார் உன் தலையே சீவிட்டா? அந்த நல்ல எண்ணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தென்னமட்டில போய் இளநீர் பறிச்சுட்டு இருக்கேன். அப்ப பாட்டுக்கு பண்ணையார் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார். அவருக்கு என்னைக்குமே பொண்டாட்டி மேல பயங்கர சந்தேகமா, வந்த ஒரு மரகதம், இதை விட்டு போயிட மாட்டியப்பா, எனக்கு ரொம்ப டவுட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா வாயை முட்டு சும்மா இருக்கலாம்ல. நீங்க எங்க கவலைப்படுறீங்க, நமக்கு மேல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. அதிகாரி நமக்கு மேல ஒருத்தன் அப்படின்னு அந்த ஆள் கோவமா நிமிந்து பாக்குறாரு. கையில எள்ளீரோட நான் உட்காந்துருக்கேன். எனக்கு இருந்த பயத்துல ஒரு எள்ளீரை அவர் தலைமையிலேயே போட்டு. நீங்க சொல்லு, யாரா இருந்தாலும் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல என் மேல கோவம் வரத்தானே செய்யும். சிகாமணி ஏன்டா இப்படி இருக்கிற? உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யாரையுமே நிமிந்து பார்த்தது இல்லடா. ஏ நீ பார்த்து எல்லாருமே குள்ளம்மா, அது எப்படி ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய நிமிந்து பார்க்காம? அப்புறம் சொல்லு, உன்னால எத்தனை கெட்ட பேர். சாயங்காலம் போஸ்ட் மாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் மறக்காத பின்கோடு எழுதுங்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார். போஸ்ட் மாஸ்டர் விஷமா தூக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. தூக்குதான் சீப்பு, ரீயூசபிள், ஆனா யாருமே தற்கொலை பண்ணிக்க கூடாது, அதான் நாட்டுக்கு நல்லது தெரியுமா? உண்மையை சொல்ற. அவர் பொண்ணு அகிலா விவகாரம் என்ன? ஐயோ சத்தியமா எனக்கும் அகிலாவுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாதுப்பா. பாவம் அந்த பொண்ணு அகிலா நேற்று குளத்துல குளிக்கும் போது அகிலாவோட ட்ரெஸ் எல்லாம் கிருஷ்ணா எடுத்துன்னு போட்டான். உமாச்சி கிருஷ்ணா இல்ல, டிராமா ட்ரூப் கிருஷ்ணா. பாவம் அந்த பொண்ணு தண்ணியில நின்று விட விட நடக்குது. வயசு பொண்ணு சாதாரணமானாலே நான் ஆடி போடுவேன், அதுவும் தண்ணியில நனைஞ்சு போய் நிக்குது. நான் விடுவேனா விடுன்னு போனேன். தங்கச்சி நான் உன் கட்சி, இந்த என் ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டுக்கோ அப்படியே வேஷ்டி சத்தி எல்லாம் கேட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டேன். அந்த சமயம் பார்த்து அந்த பசங்க அந்த பொண்ணோட அப்பா போஸ்ட் மாஸ்டர் கூட்டு வந்துட்டாங்க. அவர் எங்களை இந்த கோலத்துல பார்த்து மண்ணில் புரண்டு புரண்டு ஒரே அழுக. நீ சொல்லு என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? ஓஹோ, இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய உடம்பு, எட்டு முழு வேஷ்டியே பத்தல. சிகாமணி, அறிவு இல்லாம ஒருத்த எத்தனை நாளா வாழ முடியும்? தெரியாதுப்பா. உனக்கு என்ன வயசு? என்னங்க இது, பையன் பசியோட வந்திருக்கான், அவங்கிட்ட போய் பஞ்சாயத்துல கேள்வி கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்களே. நீ வாடா சாப்பிட போறோம். வரேம்மா. அப்பா நீ சாப்பிட்டியா? சிகாமணி உன்னை பத்தி நான் பெருமையா கனவு கண்டா. என்ன உன் புள்ள சாப்பிடாதே உயிரோடு இருப்பான்? நீ ஒரு டாக்டரா என்ஜினியரா வக்கீலா வர்ற மாதிரி. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அது எப்படி ஒத்தனே டாக்டரா என்ஜினியரா வக்கீலா வர முடியும்? ஒரு சீட்டுக்கு 25 லட்சம் ரூபா உன்னால கொடுக்க முடியுமா? டேய் இவரை தெரியுதா சொல்லு. ரொம்ப கேவலமா இருக்காரு. யாரு உனக்கு வரவா? நீ கொஞ்சம் அவசரப்பட்டா அவர் எனக்கு சம்பந்தி ஆயிடு வர்றா. அவரை தெரியுதா சொல்லு. பார்வதி, பவானி, விமலா, கமலா, மாதவி, வனஜா. வனஜாவோட கப் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு வருவார்ல. வனஜா விட்டுக்கு நீ அடிக்கடி போறியாமே. அப்பா வனஜா கதை ஒரு சோக கதைப்பா. அப்படியா? பாவம் வனஜா புருஷன் துபாயில இருக்கா, வனஜா மட்டும் தனியா இங்க இருக்கா, அவ்வளவுதான் கதை. நீ யாரு அவங்களுக்கு நடுவுல? ஐயோ அப்பா எனக்கும் வனஜாவுக்கு எந்த விதமான தொடர்பு கிடையாதுப்பா. வனஜாவுக்கு எழுத படிக்க தெரியாது. அவ புருஷன் துபாயிலேருந்து எழுதுற லெட்டர் நான் தான் வனஜாவுக்கு படிச்சு சொல்லுவேன். அதே மாதிரி வனஜாவை புருஷனுக்கு எழுத வேண்டிய லெட்டரையும் நான் தான் எழுதி கொடுப்பேன். என்னங்க சில சமயம் அவ புருஷன் இருக்கிறானே சில அந்தரங்கமான விஷயங்கள்லாம் லெட்டரில் எழுதிடுவான், அதெல்லாம் நான் படிப்பேன். எனக்கு தான் கல்யாணம் ஆகல இல்லையா, அதில் இருக்கிற அந்த கெட்ட வார்த்தையில என் காதில் விழுந்தா என் மனசு கெட்டு போடுமான்னு வரைஞ்சால அந்த லெட்டர் நான் படிக்கும்போது என் கிட்ட வந்து என் காதை கெட்டியா பொத்திடுவா. புஸ்திசாலி பொண்ணு. உங்களுக்கு புரியுது? அவனுக்கு புரியுதா? கிளி மாதிரி ஒரு பொண்ணை இங்கே வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி துபாயில் போயிருக்கான் பாருங்களேன். சே இன்னும் நெத்திங்க அது. நம்ம பாப்பாவை தானே சொல்றாங்க. 2 ரூபாய்க்கு டர்பீஸ் வாங்கின மாதிரி பத்த நெத்திங்க அதுக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்கி வாப்பா. அந்த கண்ணை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மா பெருசு பெருசா கோலி குண்டு வச்ச மாதிரி கண்ணு அதையாங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க. இந்த 7ஆம் நம்பரை கவுத்து வச்ச மாதிரி இன்னும் ஷார்ப்பா இருக்கு தெரியுமா? மூக்கு சப்போட்டா உதடு சங்கு கழுத்து. இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க. என் பேத்தியா ஏன் முன்னாடியே வர்ணிக்கிறியா? ஐயோ அப்பா எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது தெரியுமா? உன்னை ஏண்டா உன்னை பத்தி இத்தனை புகார் வருது? என் நேரமே அப்படிதான். ஊர்ல 1000 அயோக்கியத்தனம் பண்றாங்க, ஒரு பையன் மாட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஒண்ணுமே பண்ணாத நான் உதவ வாங்குறேன். தம்பி உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே எங்க வீட்டு பக்கம் வராதப்பா. அடுத்த வாரம் வனஜாவோட புருஷன் துபாயில இருந்து திரும்பி வரான். நேத்து லெட்டர் வந்ததே. என்ன சொல்றாரு? வெங்காய விலை இறங்கவே இறங்காதா? இப்பவே 4 ஸ்டேட் காலி. நான் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துட்டேன். என்ன இனிமே உப்பும் கிடைக்க கூடாதுன்னா? இல்லடா. நீ லெட்டர் ஏத்துற போறியா? வேணா, உன் கையெழுத்து ரொம்ப அசிங்கமா இருக்கும். இனிமே இந்த ஊர் நமக்கு சரிப்பட்டு வராது. நாளைக்கே நம்ம மெட்ராஸ் போறோம். இனிமே அங்கதான் இருக்க போறோம். என்ன கேது, ஏங்க அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? அவசரமே இல்ல கமலா. தெருவில் நடக்கவே முடியல. எந்த நேரத்துல எந்த குழந்தை தாத்தானு ஓடி வந்து கட்டிக்குமோன்னு அவ்வளவு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? மனுஷனுக்கு நம்பிக்கை முக்கியம். நான் கூட தான் நேற்று கோயிலுக்கு போனேன். ஒரு சின்ன குழந்தை என்ன பார்த்து அண்ணா துட்டு குடுன்னு கேட்டுச்சு. நான் உனக்கு தப்பா நினைச்சேன்னா, இத்தனைக்கு அந்த குழந்தை ஓன் ஜாட. பார் பார் அம்மா எப்படி ஃபீல் பண்றாங்க பார் அப்படின்னு அம்மா கையில வத்தி வச்சிரு. உனக்கு அம்மாவை பத்தி தெரியாது. யார் போட்டு கொடுத்தாலும் அம்மா நம்புவாங்க. மெட்ராஸ்ல சிதம்பரம் ஜோசியர்னு ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம குடி போக போறோம். என் ஃப்ரெண்ட் ராகவேந்தர் ஜோசியருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்கான். வாயை திறக்காம 2 பேரும் புறப்படுங்க. பா ஊருக்கு போறதுன்னு முடிவு பண்ணதுதானா? பண்ணதுதான். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பக்கத்து உமாஸ்ரீக்கு குழந்தை பிறக்க போதான். அவ புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். திருவகனாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலகிறது. மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருளச் சென்றிருக்கள் அருள்பொழிய வெங்கடவாய் எழுந்தருள்வாய். வந்துதித்தாய் ராமானி கோசலை தன் திருவகனாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலகிறது. மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருளச் சென்றிருக்கள். மூக்கு கண்ணாடியா மூக்குல போட்டுக்காம கையில வச்சே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இது ஏன் மூக்கு? என் கண்ணாடி மூக்குல போடுவேன், கைட்டி வைப்பேன், ஏன் இஷ்டம். இதை போட்டுக்கிட்டா ஒரு கம்பீரம் இருக்குன்றதுக்காக போட்டுக்கிறேங்க. இது போடாமையே எனக்கு கண்ணு தெரியும். கையை புரட்டி புரட்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்க. நல்ல விஷயமா சொல்லுங்க. என்னையா கை இது? என்னமோ போக்குறான் குண்டு வெடிப்பு மாதிரி. எத்தனை வெடிப்பியா? எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் அதை சொல்லுங்க. இன்னும் கவலைப்படாதியா. இந்த கைராசிப்படி உனக்கு உறவுலதான் கல்யாணம். சொல்ல முடியாது. நாளைக்கே உங்க அத்தை பொண்ணு வந்து நிப்பா, என்னை கட்டிக்கங்கன்னு. அத்தை பொண்ணா? ஆச்சரியமா இருக்க. இதுல என்ன ஆச்சரியம்? எனக்கு அத்தையே கிடையாதுங்க. அத்தை பொண்ணு அத்தை பொண்ணுவா? யாரோ ஒரு உறவுக்கார பொண்ணு. அவ வந்த உடனே நீ எங்கேயோ போயிடுவ. அப்ப அவ யாரோட குடும்பம் நடத்துவா? அசடு. அவளும் நீ ஓஹோ இருப்பீங்க. ஓஹோ இது வேற. ஓஹோ உனக்கு மனசுக்கு பிடிச்ச பூ ஒண்ணு சொல்லு. குஷ்பு. குஷ்புவா? கிக்கா பூ. நீ சொல்ற. மத்தாப்பு. மத்தாப்பு. உனக்கு தீபாவளிக்கு அப்புறம் தான் கல்யாணம். நல்ல விஷயம் சொல்லிருக்கேன். ஒரு 30 ரூபா பணம் வெட்டு. 30 ரூபாயா? கொஞ்சம் பணம் குறையுது ஜோசியர. எவ்வளவு குறையுது? 28 ரூபா குறையுது. இந்தாங்க 2 ரூபா. என்ன என்ன மறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க இன்னைக்கு வீட்டுல? என்ன டிஃபன்? டிஃபனா? டிஃபனு வீட்டுல போட்டு மளிகை சாமான் இல்ல, திருநெல்வேலி ஸ்டோர்ஸ்ல இருந்து மளிகை சாமான் வரும். இந்தாங்க லிஸ்ட். சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. டிஃபன் அம்ல டிஃபனு. 2 பேருக்கு இவ்வளவு பெரிய மளிகை லிஸ்டா? ஒருவேளை மளிகை கடைக்காரன் மலையத்துக்கு சொந்தக்காரனா இருப்பானோ? சிதம்பரம் ஜோசியர் வீடு இல்ல இல்ல இருக்கு. பையன் வேற கொண்டு வரான். ஏப்பா பயத்துல சாமான கோணி இல்லாத வரும். என்ன பொட்டியில வருது? மதுரையை இப்பதான் போறான். கடை முதலாளியா இருப்பான் போது. சாமிடுறா. இதுதான் கொஞ்சம் காலம். வண்டியில் இருந்து இறக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. வண்டி அனுப்பிச்சுட்டு வந்துடுறாங்க. இன்னும் ஒண்ணு வந்தா சரியாயிடும். இடத்த காட்டுங்க, வச்சுட்டு கிளம்புறேன். அப்படியே வச்சுட்டு பாப்பா, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நான் பாட்டு இங்கேயே வச்சு அவ்வளவுதான். அம்மா என்ன கொன்னுடுவாங்க. நான் யார் தெரியுமா? யாரு? அம்மாவோட புருஷன். என்ன பேசியா வாய குழப்பிடு. நான் புருஷன் இல்லாம வேற யாரையா பேசிட்டியா? நீ யாரையா என்ன கேட்ட? தபா சிங்கம்மா நடந்து வராரு பாரு, இவர் தான். சொல்லுப்பா. நான் தான் மரகதம். அதிகாரியா மரகதம்? ஏன் சம்சாரம் கூப்பிடு, வணக்கம் சொல்லலாம். என்ன கூப்பிட்டீங்களா? உள்ள கூப்பிடு, நீ உள்ள போமா. கூப்பிட்டமா இருந்தது? நான் உன்னை கூப்பிடல, உள்ள போமா. ஆமா, நீங்க திருநெல்வேலி ஸ்டோர்ஸ் தானே? நாங்க திருநெல்வேலியிலேருந்தே வரோம். ஆமாங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் ராகவேந்தர் தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாரு. அடடா, ராகவேந்தரா? என்ன ராகவேந்தர் போயிட்டாரா? இருக்காரா? அப்பா ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் தம்பி. ராகவேந்தர் தபால் போட்டிருந்தாரு, நான் தான் மறந்துட்டேன், சாரி. அப்படின்னா நீங்க விஸ்வநாதன், அது உங்க சம்சாரம், இது உங்க பையன் சிகாமணி. அடிக்கடி பம்பளம் மாட்டிக்கிற பையன் ராகவேந்தர். ரொம்ப டீட்டெயிலாவே லெட்டர் போட்டிருக்காரு போல இருக்கு. ஏன் வாக்கு அருள் வாக்கு. இன்னைக்கு புதன்கிழமை. இதுக்கு எதுக்கு அருள் வாக்கு? இன்னைக்கு புதன்கிழமை சொல்றதுக்கு எங்க அப்பா கூட அருள் வாக்கு வரும். அப்பா நாளைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. ஏமா நாளைக்கு வெள்ளிக்கிழமை. எங்க குடும்பத்துக்கே பயங்கரமான அருள் வாக்கு உண்டு. அதுக்கு அடுத்த நாள் கூட நான் சொல்லுவேன் சாட்டர்டே. அப்படியா? அதுதான் உங்க போர்ஷன். பெருசா இருக்கும் போல இருக்கு. பாக்காதே சொல்றாரு பாருங்க, இதான் அருள் வாக்கு. உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய ஹால், பக்கத்திலே ரெண்டு ரூம், இந்த பக்கம் கிச்சன், அந்த பக்கம் பெட்ரூம்ல அட்டாச்சு பாத். அவ்வளவு பெரிய இடமா? அவ்வளவு பெருசா கட்டணும்னு ஆசைப்பட்டேன், கையில பணம் இல்ல, சின்னதா ரெண்டு ரூம் தான் கட்டிருக்கேன். 300 ரூபாய் வாடகை. 300 ரூபாயா? ஐயோ, எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு ஆசை, ஆனா 10 ரூபா தான் முடியும். மரேதா, அந்த சாவி கொண்டு உங்களுக்கு கேட்டேன். மரேதா சாவி வேணாம். இல்ல மரேதா, அவசியமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது இல்லையா? நாங்க சாவி பார்த்துருக்கோமே, நீளமா முனையில அப்படி வளைஞ்சு வளைஞ்சிருக்கோம். இன்னொன்னு கூட இருக்கு, புக்கு சாவி, அதுவும் பார்த்திருக்கேன். நல்லா தமாஷா பேசுறேன். இந்த ஆளுக்கு எது தமாஷனே தெரியல. இந்த ஆளு வீட்டுல நாம எப்படிதான் குப்பை கொட்ட போறோமோ. சும்மா சும்மாவா? சரி, இந்த பொம்பளை விவகாரத்தை குறைச்சிக்கிட்டா எல்லாம் நல்லா இருக்கும். யார பார்த்து சார் பொம்பளை விவகாரம் சொல்றீங்க? என்ன மாதிரி ஒரு டீசென்டான பையன் இந்த ஏரியாலேயே கிடையாது. தெரிஞ்சு வச்சுக்காங்க. யாரும் நம்ம இன்டீசென்ட் சொல்லும். டாக்ஸி விட்டு இறங்கினப்போ நேரா வீட்டுக்குள்ள போகாம என் வீட்டுல என்னடா பார்வை? ஐயோ, நான் எங்கேயும் பார்க்கவே இல்லையே. குனிஞ்சி என் வீட்டு ஜன்னலை பார்க்கல. நான் குனிஞ்சி பார்த்தது டாக்ஸி மீட்டரை. மீட்டரை பாத்தியா இல்ல என் டாக்டரை பாத்தியா? உங்க டாக்டர் மீட்டர் சைஸா? காலேஜ் போறதுக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த என் பொண்ணு பயந்து போய் அப்படியே படுத்துட்டாடா. எந்த காலேஜ் அப்புறம் கேட்டுக்கிறேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ரெண்டு பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கல, நீ யாரையா குறுக்க மூணாவது மனுஷன்? இப்ப உன் பொண்ணு சும்மா பொண்ணா? அம்மா இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா. என் வீட்டுல மொத்தம் 20 குடுத்தனம் இருக்கு. வெரி குட். அதுல 40 லேடிஸ். 22 பேர் கல்யாணம் ஆனவங்க, 8 பேர் வயசுக்கு வந்தவங்க, 7 பேர் வயசுக்கு வராதவங்க, 2 விடோஸ், 1 குறையுதே, அது எங்க ஆயா. கணக்கு டேலி ஆகலையான்னு கேட்டேன். வாசல்ல நின்னு வாழை ஈழ ஆட்டின படவா ஒட்ட நறுக்கி போடுவேன். நறுக்கா என்னையா புள்ளிய வளர்த்து வச்சிருக்கேன். நட ஒட ஜாட எப்படிப்பட்ட கம்பெனிஸ் என் பேர்ல வரக்கூடாதுன்னு நினைச்சு இந்த மெட்ராஸ் கூட்டிட்டு வந்தோம். இங்க என்னடா அண்ணா, என்ன நீ சும்மா யார் ஜாடையிலையும் என்ன பெத்துட்டு அனாவசியமா எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் பார். இனிமே நான் வந்து மீட்டர் வச்சு எந்த பொருளையும் ஏறல. நான் ஆட்டோ ரிக்ஷால கூட போக மாட்டேன், சைக்கிள் ரிக்ஷால, அதுவும் மீட்டர் இல்லாத சைக்கிள் ரிக்ஷாவை போறேன். ஓகேயா? எல்லாம் அந்த லூஸ் ஜோசியரால வருது. அனாவசியமா என்ன போய் சொல்றேன். வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் வசதியா சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல பரவாயில்ல, முதல் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. இது ஸ்வீட்டா? ஏதோ சின்ன குழந்தைங்க அசிங்கம் பண்ண மாதிரி. என்ன ஸ்வீட் இது? வாழையில மாவளையில பண்ணது. ஓஹோ, தையல சேர்க்கலையா? அதனால வச்சு கொடுத்துருக்கேன். மரகதம் பண்ண ஸ்வீட்டு புரியா? எப்படி இருக்கு? ஐயோ அழுது மரகதம் இல்ல, அவங்க பண்ண ஸ்வீட்டு பிரமாணமா இருக்கு. ஆனா முதல்ல எல்லாம் மட்டும் கசக்கிற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் பார்த்தா ஸ்வீட்டும் அப்படிதான் இருக்கு. மருந்து 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 கடை விளக்கு விளக்கு மருந்து 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 கடை விளக்கு விளக்கு வேங்கை வெடியே மருந்து. நமஸ்காரம். நமஸ்காரம். வீட்டுல நாய் இருக்கா? ஜோசியர் சம்சாரம் வெளில போயிருக்காங்க. ஜோசியருக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவன்னா உங்களை பார்த்தாலே ஜோசியருக்கு உறவு மாதிரி தெரியுது. எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்க முகத்துல லேசா ஒரு பைத்தியக்கார ரேகை ஓடுது. ஜோசியர் சார், உங்களை பார்க்க லூசு மாதிரி யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க. வாங்க, வராரு பாருங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன தெரியலையா? இவ்வளவு கிட்ட நிக்கிறீங்க, தெரியாம இருக்குமா? தெரியலையே. தெரியலையா? கபோதியா இருக்காரு. நான் தான் கப்புவோட அக்கா பையன். கப்பு? எந்த கப்பு? ஜிப்ளியோட தம்பி வைஃப். ஜிப்ளி? உன் பேர் கூட ஜல்லு. ஜல்லுவா? ஜல்லுவா? ஜொல்லுவா? ஜல்லு ஜொல்லுனே இருக்கலாம். வாய் தச்சுக்கப்பா. உங்க அத்தை ஒத்தி உடம்பு சொல்ல வந்தாலே பாப்ளி. பாப்ளி? பாப்ளியோட பொண்ணுக்கு நான் தான் வரன் பார்த்து கொடுத்தேன். தக்ளி? தக்ளி? தக்ளியோட புருஷன் ஜிம்பு. ஜிம்பு? தம்புவன் கம்புல பாத்துவா இருக்கான். என்ன பண்றான்? பம்பு. பம்பு? உங்க அம்மா சௌக்கியமா இருக்கா? கோமலி. கோமலி? கோமலி சௌக்கியமா தான் இருக்கா. ஆனா என் தம்பி டப்புக்கு தான் உடம்பு சரியில்லை. கப்புன்னு கிளம்பி ஊருக்கு போயிட்டா. எந்த ஊருக்கு? தூக்கு. தனியாவா போயிருக்கா? ரயில்ல தான் போயிருக்கா. கூடவே டிக்கியும் போயிருக்கா. ரயில்ல டிக்கியா? நான் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா, நான் வரல. யாரு இவரு கண்டபடி உரல்றாரு? என் தூரத்து சொந்தம். ஓ, கவிதை இருப்பா. ஏயா பாக்குற? அவர் தான் உனக்கு தெரியாத மாதிரி பண்றாருல, பார்க்க கூடாது. நீ கொஞ்சம் பேசிட்டு, எனக்கு உள்ள அர்ஜென்ட் வேலை இருக்கு. என்ன அர்ஜென்ட் வேலை? கைவேலையை விட்டு வந்திருக்காரு போல இருக்கு. என்ன மனுஷன் மூஷா கேட்காம போறாரு? கொடுத்து வச்ச மூதேவி போட்டோம். ஆமா, உங்க பேர் என்ன? சிம்னி. சிம்னியா? டப்பு டுப்பு குப்பு. நீ வெங்கடாஜலபதிக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்க. அப்பா, இப்பதான் முழுசா ஒரு பேர் கேள்விப்படுறேன். அது யாரு? வெங்கடாஜலபதி உங்க மூத்த பையனா? திருப்பதி வெங்கடாஜலபதி. ஓ, வெங்கி. வெங்கியா? நம்ம அம்முவோட ஹஸ்பண்ட். அம்முவா? அலைமேலு மங்கா. சாமிக்கே கல்யாணம் பண்ற அளவுக்கு துட்டு இருக்க. நாலு இடத்துல நிதி வசூல் பண்ணித்தான். அதானே பார்த்தேன், என்னடா முகத்துல ஒரு நிதி களை தெரியுதேன்னு பார்த்தேன். ஆமா, உங்களால முடிஞ்சது அந்த புக்ல கொஞ்சம் போட்டீங்கன்னா. புக்ல என்ன போடணும்? கையெழுத்து போடணுமா? பணம். பணமா? ரசீது புக்கா? என்னையாது வெங்கடாஜலபதி கல்யாணங்கிற ஆஞ்சநேயர் படம் போட்டிருக்கு. அதுவும் ஒஞ்சாடியா இருக்கு. வெங்கியா இருந்தானா ஆஞ்சியா இருந்தானே? அவன் இங்க காஞ்சி போயிருக்கானே. போட மாட்டீங்களா? மாட்டேன். நான் போய் டங்குவ பாக்குறேன், மங்குவ பாக்குறேன். ஏன் சொம்பு டவரா டம்ளர் எல்லாம் பாரு. வா வாண்டா. சிகாமணி அந்த ஆள் போயிட்டானே. ஜல்லு பார், கூப்பிடு. தூரத்துல இரு, நான் கூப்பிடும் போது வரணும். சிகாமணி நிஜமா இருந்தாலும் போயிட்டாங்க. அடிச்சு பல்லாம் பேத்துருவேன். நான் என்ன இந்த வீட்டு வாட்ச்மேனா? யார் வந்தாங்க போனாங்கன்னு பாக்குறதுக்கு? சரியான லூஸ். அதான் உனக்கு வரவுனாரு. வார வாரம் ஒரு ரசீது புக் வந்து நம்ம கழுத்த இருப்பான். நம்ம கழுத்தியா? உன் கழுத்தியா? அவன் கிடக்கான். அவன் கிடக்கான். அவன் கிடக்கான். உனக்கா ஸ்பெஷலா பண்ணு. ஸ்பெஷலா பண்ணதா? ஏன் போய் சொல்ற? இதெல்லாம் ஸ்பெஷலா பண்றதா? ஸ்பெஷலா பூஜை பண்ணுங்க. ஓஹோ, பிரசாதம். அப்படியா? இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. உங்க அப்பா சொல்லல? இதெல்லாம் எங்க அப்பா சொல்லுவாரா? எனக்கு எவ்வளவு வயசாச்சு, நானே கேலண்டர் பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வியாழக்கிழமை, சனிக்கிழமை. சிகாமணி, இனிமே இமயமலையை சரிஞ்சாலும் நீ கவலைப்பட மாட்டேன். இமயமலை சரிஞ்சா நான் ஏன் கவலைப்பட போறேன்? அதுக்கு கவலைப்பட வேண்டியது சூப்பர் ஸ்டார் இல்லையா? நம்ம ரேஞ்ச் எல்லாம் பழனி மலையோட சரி. என்னங்க மரக சம்பாதிங்களா? உள்ள இருக்காங்க. அம்மா, அது என்ன கையில? டம்ளர். வெறும் டம்ளர் இல்ல, எவர் சில்வர் டம்ளர். பாயாசம் கொண்டு வந்திருக்கேன். பால் பாயசமா? ஓ, என்னது மறந்துட்டீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. என்னடா அது, வீட்டுல இருக்கிற கிழகோஷ்டி பூரா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்குது. பால் பாயசம் வேற பண்ணிருக்காங்க. சோ ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, நல்லதுதான் நடக்க போகுது. அப்படியா? இன்னைக்கு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறோம். ஏன்? மதுரையில இருக்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் எஸ்ஆர்எஸ் வீட்டுக்கு அனுப்ப போறேன். எதுக்கு? அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறது அஷ்யூர் பண்ணிருக்கான். இந்த பொட்டி எடுத்துக்கிட்டு நீ ராத்திரி ரயிலே கிளம்பு. நான் வேலைக்கு போகணுமா? ஜோசியர் என்ன அநியாயம். நம்மள மாதிரி ஆட்கள்லாம் வேலைக்கு போலாமா? என்னை வச்சு காப்பாத்ததோட உனக்கு வேற என்ன வேலை? பெத்த பிள்ளை வேலைக்கு போக சொல்றிய, நீ நல்லா இருப்பியா? நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, அட பாவி வேலைக்கு போறியடா, உங்க அப்பனுக்கு கை கால் விழுந்துருச்சான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஜோசியர் உருப்பிடுவானா இவன்? உருப்பிடுவானா இவன்? இவனை ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்ல மெக்கானிக் வேலைக்கு சேர்த்தேன். ஆரே நல்ல வேலையை விட்டு துரத்திட்டாங்க. நான் என்ன பண்றது? அந்த மெக்கானிக்கே தன்னோட சம்சாரத்தோட தம்பிக்கு வேலை போட்டு கொடுக்கறதுன்னு தீர்மானிச்சுட்டான். மெக்கானிக் ஷெட்ல அவன் எனக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறான். அதுவும் 6வது நாள் அவன் என்னை பார்த்து கேட்கறான், 8 பயங்கரமான காட்டு விலங்குகள் பேர் சொல்லு. நான் டக்குன்னு சொல்லிட்டேன், 5 சிங்கம் 3 புலி. அவன் ஆடி போட்டான். என்னடா பையன் இவ்வளவு புத்தாலியா இருக்கானே, சரி நான் வேற எதுலையாவது கேட்டு அவனை ஃபெயில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு கணக்குல ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, நீ எதுல வேணா கேளியா நான் பதில் சொல்றேன் அப்படின்னு. 4 ஆப்பிள 5 பேருக்கு எப்படி சமமா பகிர்ந்து கொடுப்பேன்னு கேட்டான். நான் உடனே சொல்லிட்டேன், ஜூஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருவேன்னு. ஓடா போய் பொட்டி கடை வச்சுக்கிட்டான்ட்டான். நீ கணக்குல வீக்க, யார பார்த்து கணக்குல வீக்காங்கிறீங்க? பிளஸ் டூல கூட கணக்கு தவிர பாக்கி சப்ஜெக்ட்ல தான் நான் ஃபெயில். கணக்கு எவ்வளவு மார்க்? அந்த பரீட்சைக்கு நான் போல. ஜோசியர் உருப்படுவானா இவன்? உருப்படுவானா இவன்? ஆமா, இவரே உருப்படாதான் ஜோசியர் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இவர்கிட்ட போய் நான் உருப்படுவேன்னு கேட்கறியா? இவரை பத்தி உனக்கு தெரியுமா? நேற்று மத்தியானம் ஒரு மரத்துக்கு உட்காந்து ஒரு கிளி ஜோசியக்காரனை பார்த்து எனக்கு எதிர்கால எப்படி இருக்கான் கேட்கிறாரு. இந்த ஆள் கிட்ட போய் நான் உருப்படுவேன்னு கேட்கறியா? சிகாமணி, நான் உனக்கு ஒரு 4 பேனா வாங்கி தரேன். என்னைக்கு? கணக்குப்பா. கணக்கா? நான் உனக்கு 4 பேனா வாங்கி தரேன். சரி. உங்க அப்பா 3 பேனா வாங்கி தராரு. ஓகே. உங்ககிட்ட மொத்தம் எவ்வளவு பேனா இருக்கும்? 10 பேனா? எப்படியா? 4 3 7 தானே. 4 3 7 தான். ஆனா என்கிட்ட ஏற்கனவே 3 பேனா இருக்கே. 7 3 10 தானே. வாழ்க்கையில கணக்கு தான் சார் ரொம்ப முக்கியம். இவருக்கு பாவம் கணக்கும் தெரியல, ஜோசியமும் வரல. ஏங்க, இந்த பிள்ளை பிறக்கணும்னு நீங்க காசிக்கு போயிட்டு வந்தீங்க. ஆமாங்க, அதுக்கு நீங்க பேசாம காசிலே இருந்திருக்கலாம். பாத்தியா பாத்தியா என்ன சொல்லிட்டு போறாரு பார். என்ன பண்றது, எல்லாம் விதி. இந்த இந்த மோதிரத்தை போட்டுக்க. மோதிரமா? மோதிரமா ஷீல்டா இவ்வளவு பெருசு இருக்கு? இது எங்க தாத்தா கொடுத்ததுடா. நான் முதல்ல வேலைக்கு போகும்போது இந்த மோதிரம் தான் போட்டுட்டு போனேன். அட்லீஸ்ட் இந்த மோதிரமாவது இன்னும் ஒரு வேலையில நிரந்தரமா விற்கதான் பார்ப்போம். என்ன இப்ப மதுரைக்கு போங்கிறியா? ஆமாண்டா, வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கணும். அப்ப நீ போ மதுரைக்கு. பாடுறா எஸ்ஆர்ஸு குழந்தை கிடையாது, உன்னை தன் குழந்தை மாதிரி பார்த்து பாடுறா. பறக்கூடே எஸ்ஆர்ஸுக்கு குழந்தை கிடையாதா? அப்படின்னா நான் மதுரைக்கு போல. அதனால உனக்கு என்னடா? இல்லப்பா, நான் பாட்டுக்கு மதுரைக்கு போன வேலை எஸ்ஆர்எஸ் குழந்தை பிறந்தா பழிய மேல வராதா? மதுரைக்கே போயிட்டானா? இதுக்கு மேல எப்படி பொறுப்பா உட்கார்றது? இப்படி உட்கார்த்தா இல்ல இப்படி உட்கார்த்தா இல்ல இப்படி உட்கார்த்தா என்ன கேள்வி? சிகாமணி ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆகும், லெட்டரும் போடல, ஆடும் வரல. எனக்கு என்னமோ கவலையா இருக்குங்க. ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகம், எல்லா லெட்டர் போடுவாப்பா. அம்மா தாயே மதுரை மீனாட்சி, சிகாமணி கிட்ட இருந்து லெட்டர் வந்துருச்சுன்னா நேர்லயே உங்களுக்கு தரிசனம் பண்றேன். ஆமா, நீ முதல்ல போய் லெட்டர் போடு, அப்புறம் நான் அம்மா வந்து தரிசிக்கிறேன். என்னடி இது மதுரைக்கு போக இப்படி ஒரு சாக்கா? அவனை பார்க்காம என் மனசு ரொம்ப அடிச்சுக்குதுங்க. என்ன சிகாமணியிட்ட கருதா செஞ்சு பாக்குறீங்களா? அது வராது. என்ன அவசரமா? அது இல்லைங்க, அவன் ரொம்ப பிஸியா இருப்பான். கருதாசி போடணும்னு நினைச்சா கூட போட முடியாது. ஏன் வாக்கு அருள் வாக்கு, நான் சொல்றேன் அவன் இன்னைக்கு வரமாட்டான். சிகாமணி வந்துட்டியாடா? வந்துட்டேம்மா. சிகாமணி சிகாமணி எங்கடா வந்த? இதான் அம்மாவுக்கு அப்பாவுக்கு வித்தியாசம். அம்மா என்னடா சிகாமணி வட்டியாங்க வேலை பிடிக்கல விட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன், அதை நீ விட்டுட்டியே. நீ ஏன் குதிக்கிற? நான் என்ன உன் வேலையை விட்டேன்? நான் என்னோட வேலையை விட்டேன். என்ன எஸ்ஆர்எஸ் அழிச்சிட்டு போய் அங்க ஒரு சாக்லேட் கம்பெனில வேலைக்கு சேர்த்தாரு. வெயில்ல போய் கடக்கடியா ஏறி இறங்கணும், அப்படியே பிரிக்கிறதுக்குள்ள சாக்லேட் உருகிடும். எவ்வளவு சாக்லேட் தான் நான் சாப்பிட முடியும்? நான் யோசிச்சேன், நம்ம ஏன் கடக்கடியா ஏறி இறங்கி வெயில்ல சாக்லேட் விட்டு சம்பாதிக்கணும்? நம்ம சம்பாதிச்சு காப்பாத்து, நமக்கு என்ன பசங்களா இருக்காங்க? நம்மளை காப்பாற்ற வேண்டியது நம்ம அப்பா கடமை இல்லையா? அவ்வளவுதான், படார்னு வேலையை விட்டு வந்துட்டேன். அப்போ கொஞ்ச நாள் தான் வேலைக்கு போனியா? 2 நாள் தான். அன்னைக்கு எஸ்ஆர்எஸ் சொல்லிட்டேன், நான் வந்து மெட்ராஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மீனாட்சி லாட்ஜில் 5ஆம் நம்பர் ரூம் வாடகை இருந்து ஹாப்பியா இருந்தேன். அவனுக்கு எதுடா பணம்? ஏன் நீ ஒரு 1000 ரூபாய் கொடுத்த ஊருக்கு போனோன்னு எஸ்ஆர்எஸ்ல எங்க அப்பா உடனடியா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னார் சொல்லி ஒரு 2000 rupees வாங்கினேன். ரொம்ப நல்ல மனுஷன் பாவ, திருப்பி கொடுத்துரு. இவனை பெத்த என் புத்திய செருப்பால் அடிக்கணும். அது கூட வாங்கினேன் 90 ரூபா 98 பைசா, 2 செருப்பு, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்படியா? ஆமாமா. அம்மா மதுரையில காவேரி ஒரு அழகு இதுக்கெல்லாம் பாக்கலாம் தெரியுமா? காவேரி நான் டாப்பா ஓடுது மதுரையில. எதுப்பா காவேரி? ஓ மதுரையில காவேரி இல்லையா? ஆனா காவேரி எங்கேயோ ஓடுது. காவேரி ஓடுனா நமக்கு எல்லாம் சந்தோஷம் தானே. வேலை படிச்சு என்னடா பண்ண போறேன்? ஏமா ஏமா வருத்தப்படுற? வேலை போனா என்ன? தாத்தா சொத்தெல்லாம் எனக்கு தானே. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. இந்த மாதிரி எல்லாம் கத்தாத, சீக்கிரமே வந்துரும். என்னம்மா நீயாவது முழுசா வந்து அது போதும் எனக்கு. நான் என்னம்மா என்னோட ரயில்ல வந்தவங்க எல்லாருமே முழுசாதான் வந்தாங்க. அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம டிராமா ட்ரூப்ல ஒரு பையன் இருப்பானே, அது கிருஷ்ணன் பேர், பார்க்க விட விடன்னு ராஜா மாதிரி இருப்பானே. போன வரவன மதுரையில பாக்குறேம்மா, ஆடி போட்டேம்மா, அப்படியே உருப்படாதவனா போயிட்டாமா. என்ன பண்றான்? ஏதோ வேலைக்கு போயிட்டு இருக்காமா. அவன் திருந்தவே மாட்டான் தெரியுமா, வேலை கன்ஃபார்ம் வேற ஆயிடுச்சான். அவன் தங்கைக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்கான், பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன முறைகிற? கொட்டி எடுத்து உள்ளவை, வேலையை கவனி. அப்பா சொல்றேனே தப்பா நினைக்காத, உனக்கு சகவாசமே சரியில்லை, இனிமே அந்த ஆளோட சேராத. பட்டா ஒன்னும் கவலைப்படாதீங்க, அவன் ஜாதகப்படி மதுரையில இருந்து வரோம். காவேரி காவேரி இந்த வீடுதாம்மா, வலது காலை எடுத்து வச்சு வா. இந்த ஐயா அம்மா 2 பேர் காலையில வந்து கும்பிட்டுக்க. அட விழுமுலன்னா ஐயா, நீங்க வயசுல ரொம்ப பெரியவங்க, இந்த பொண்ணை வாழ்த்துங்க ஐயா. இந்த பொண்ணு உங்க மருமக பொண்ணு. ஆமாங்க, என் தங்கச்சி காவேரி உங்க மருமக பொண்ணு. மாப்பிள்ள உங்க புள்ள சிகாமணி. பேரு காவேரி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு ஜோடா கடை இருக்கு பாருங்க, அது பக்கத்துல தான் இந்த தினமும் பூவிக்கும். இப்படி வித்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் தண்ணியே பார்த்து சிரிக்கிறத கவனிச்சிருச்சுங்க. அரியா பொண்ணுதானுங்க, இது மனசுல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுச்சுங்க. 2 பேரும் பழக ஆரம்பிச்சாங்க. அந்த புள்ள சிகாமணி உங்க வீட்டு புள்ள, எங்க வீட்டு மாப்பிள்ள. என்ன கேக்குறீங்களா? இப்படி பழகினவங்க போன 16ஆம் தேதி 18ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மாலைய மாத்திக்கிட்டு புருஷன் பொஞ்சாதி ஆயிட்டாங்க. தங்கச்சி சிகாமணி உனக்கு எங்கம்மா தாலி கட்டினாரு? இதோ இங்கதான். பாத்தீங்களா, கழுத்துலதான் தாலி கட்டிருக்காரு. 20ஆம் தேதிக்கு அப்புறம் சிகாமணி மதுரை விட்டு போனவர் தான், ஆளே திரும்பி வரல. ஐயா நீங்க முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நாங்க அவசியம் ஏற்பட்டால் ஒழிய யாரையும் அறிவாளால வெட்டவே மாட்டோம். தங்கச்சி அறிவால் பத்திரமா இருக்குல்லம்மா? இருக்குண்ணா. மதுரையில சிகாமணி எங்கம்மா தங்கி இருந்தாருன்னு கேட்டேன். மீனாட்சி லாட்ஜ் ரூம் நம்பர் 5ன்னு நான் தான் சொன்னேன். அங்க போனா ஏற்கனவே ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு பெரிய மதுரையில எப்படிமா தேடி கண்டுபிடிக்க போறேன்னு கேட்டேன். எஸ்ஆர்எஸ் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா எல்லாம் தெரியும் நான் தான் சொன்னேன். இப்படி ஒரு மட்டமான பையனை நாங்க பார்த்ததே இல்ல, மோசமான குடும்பத்தை சேர்ந்தவர்னு எஸ்ஆர சொன்னார். ஆனால் என் தங்கச்சி ரொம்ப புத்திசாலிங்க, எப்படியா இந்த வீட்டு விலாசத்தை வாங்கி வச்சிருந்தது, நேராக வந்துட்டங்க. அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா சொல்றேங்க, பைத்தியக்கார பொண்ணுங்க. கூடவே மூட்டை பூச்சி மருந்து கொண்டு வந்திருக்கு. ஐயா ஐயா, என் தங்கச்சி வாழ்க்கையை நீங்க தாங்க காப்பாற்றணும். உங்க பேரு? என் பேரு மயில் பாண்டியன். எங்க அப்பா மயில்சாமி. நாங்கெல்லாம் புறவிய நாட்டு கலைஞர். புறவி நாட்டு கலைஞர் விட்டு சம்மந்தடினே பொய்க்கால் குதிரை டான்ஸ் ஃப்ரீயா பார்க்கலாம். நான் கூட பார்த்ததே இல்லை. அறிவால பார்த்துருக்கீங்களா? சம்பந்தி சார் இப்படி உட்காருங்க. ஆமா உங்களை சொல்லிங்க, நான் சிகாமணி சொன்னேன். நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க. பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா? சிகாமணி மதுரையில கோயிலுக்கு போனியாடா? உனக்கு வயசாச்சு, ஆனா அறிவே கிடையாது தெரியுமா. மதுரைக்கு போயிட்டு யாராவது கோயிலுக்கு போவாருப்பாங்களா? டெய்லி மீனாட்சி அம்மன் கோயில் போவேன். அந்த கோவில் வாசல்ல வந்து ஒரு சோடா கடை, அது பக்கத்துல தான் ஒரு பூக்கடை. அந்த பூக்கடையில போய் டெய்லி 2 முழம் பூ வாங்கிட்டு அம்மனுக்கு சாத்திட்டு வருவேன். மனசுக்கு நிம்மதியா இருக்கும். டெய்லி ஒரே பூக்கடையில வாங்குவேன். ஆமா, அதுக்கு என்னப்பா? அந்த பொண்ணு இதற்கடை இதுவா ஏதோ ரயில மிஸ் பண்ண மாதிரி சோகமா வந்து நிக்குது. நான் ஒன்னும் ரயில மிஸ் பண்ணல, உங்களை மிஸ் பண்ணிட்டு தான் ரயில் ஏறி வந்து இங்க காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? என்ன பாக்கவா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. பார்த்ததே இல்லையா? பாத்தியா பாத்தியா, நான் ஒரு பொண்ணை பார்த்தது இல்லைன்னா எப்படி அழுகுறா பாரு. நான் பார்க்கலையே. ஊர்ல இருக்கிற பொம்பளை குழந்தைங்களாம் ஓட அழுகுதுங்க. கொஞ்சம் இரு, சமாதானப்படுத்திட்டு வரேன். பாப்பா சந்தோஷமா அப்பா, திருப்தியா வீட்டுக்கு போ. ஓகே போ போ. மாப்பிள்ள மாப்பிள்ளையா? யாரையா? உங்களதான் மாப்பிள்ள. என்னையா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல என் தங்கச்சிக்கு தாலியை கட்டிட்டு விட்டுட்டு வந்துட்டீங்களே, நியாயமா? என்னையா சொல்ற? நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல உன் தங்கச்சிக்கு தாலி கட்டினா? நான் சொல்றேன், நீ தங்கச்சி நீயே சொல்லுமா? தினம் தினம் பூ அவங்க வரும்போது என்னை பார்த்து சிரிப்பீங்கல்ல? ஐயோ, நான் சத்தியமா பூ தவிர வேற யாரையும் பார்த்ததே கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மெட்ராஸ்க்கு அழைச்சிட்டு வரேன்னு சொன்னீங்களே, அது கூட இல்லையா? ஐயோ சத்தியமா அம்மா, நான் இவங்களை பார்த்ததே கிடையாது. அப்பா இவங்க யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. ஐயா, நாங்கெல்லாம் மானமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்ப இவங்க மானம் கட்ட குடும்பமா? யோ, இந்த நக்கல் வேலையெல்லாம் இங்க வச்சிடாத, ஜாகிரதை. ஐயா, கோர்ட்டு கேஸுனாலே மனசு இடம் கொடுக்கலுங்க. மதுரையில 13 நாள், சத்தியமா சொல்றேன்ப்பா, 13 நாள் நான் சந்தோஷமா இருந்தது வாஸ்தவம் தான். ஆனா இது மாதிரி கெட்ட காரியம் எதுவுமே பண்ணல தெரியுமா. அன்னைக்கு 18ஆம் தேதி என் மனசு நிம்மதியா இருக்கணும்னு கோயிலுக்கு போய் அம்மனுக்கு ஒரு விசேஷ பூஜை கூட பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா. அன்னைக்குதான் நம்ம கல்யாண நாள். அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசினேன், கண்ணை நோண்டிடுவேன். அப்ப அதுக்கப்புறம் நான் 2 நாள் குத்தாலம் போனேன். நீ கூட எனக்கு அசிங்கமா ஷீல்டு மாதிரி பெரிய மோதிரம் கொடுத்தியே, அதை நான் குத்தாலத்துல குளிக்கும் போது தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சு. அதை தேடிட்டு அங்க 2 நாள் இருந்தா தெரியுமா உனக்கு. போக நிறுத்துங்க, எவ்வளவுதான் பொய் மேல பொய்யா சொல்லிட்டு போவீங்க. இந்தாங்க நீங்க கொடுத்த மோதிரம். இந்த மோதிரம் உன் கையில எப்படி? நீங்க தானே நம்ம கல்யாணத்துக்கும் என் வரல மாட்டி விட்டீங்க, அதுக்குள்ள மறந்து போச்சா? நானா? பரவாயில்ல, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இனிமேல் இந்த மாதிரி சத்தியம் பண்ணி எந்த பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க. வாங்கண்ணா நம்ம போலாம், இருக்கவே இருக்கு ஆறு குளம் ஏறு. என் கூவத்தை விடு, நாத்தத்திலேயே செத்துருவேன். நான் உங்களை நம்புறேன். அவ கூட இங்கேயே குடும்பம் நடத்து, இல்லைன்னா கூடுவேன். என்னப்பா அது? நாளம் இந்த நாடகம் தான் போட்டேன்னு நினைச்சேன், ஆனா நாடகம் மாதிரி கொண்டாடி வந்துக்கிறதுல கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அவங்க தான் ஏதாவது பேசுறா, அதை நீ நம்பிட்டு இருக்கியா? என்னம்மா நீ? நீ ஒண்ணும் பேச வேண்டாம். ஏமா கல்யாணம் பண்ண அன்னைக்கு உன்னை விட்டு வந்துட்டாரா? ஆமாம்மா, கல்யாணம் ஆன அன்னைக்கு காலையிலேயே வைகையை பிடிச்சி வந்துட்டாரு. இன்னைக்கு நாள் எப்படி? தொட்டது துறங்கும், ஓஹோன்னு வரும். அமோகமான நாள் எங்களுக்கு. அமோகமான நாள் உங்கதான் நாள் சரியில்லை. இரு வந்து வெடி வைக்கிறப்ப பாருங்க. குளிச்சுட்டு புது போடவை கட்டிக்கோ, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். சாந்தி முகூர்த்தமா? அம்மா சே ஏப்பா சே. ஐயோ ஜோசியர, ஒரு ஜோசியர் என்ன பார்த்து துப்புற அளவுக்கு பட்டியா? யோ, நான் உங்களை பார்த்ததே கிடையாதுயா. ஏன் என்ன போட்டு பாராப்படுத்துறீங்க? என்னங்க, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எல்லாம் இந்த பாவியால வந்தது. நீ சாதாரண பாவியா? மூதேவி, பீட, சனியில தத்திரம். அழகமா, இன்னைக்கு நீ அழவே கூடாது. ஏன் நாளைக்கு மத்தியானம் அழலாம? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம், நீ அழவே கூடாதுமா. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் கிடையாதியா, நான் வரல. அது தனியா நடக்குமா? ஆமா, உங்களுக்கு ஏதோ மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காக உங்க பொண்டாட்டி வாழ்க்கை வீணாக்கிடாதீங்க. பூக்காரியை பொண்டாட்டியா அட பாவிங்களா விட்டா மொகுமா போறவெல்லாம் கூட்டு வந்துருவோம் போல இருந்தேன். நான் என்ன ரேஞ்சு ட்ரை பண்றேன் எனக்கு இதுவா எப்பா தங்கச்சி மாப்பிள்ளைக்கு எப்பவுமே தமாசு தான். தமாசா இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம் வா நம்ம ரெண்டு பேரும் குளிச்சுட்டு ரெடி ஆயிடுவோம். அட பாவிகளா என்னோட சாந்தி முகூர்த்தத்துக்கு இவங்க குளிச்சுட்டு ரெடியாராங்களா? டேய் வேண்டா டே எதுலதான் கூட்டுறவு விவசாயமே இல்லாத போச்சா? ஐயா ஒரு நாளைக்கு ஒரு சாந்தி முகூர்த்தம் தான் கிளம்பு கிளம்பு. சிகாமணி என்ன மட்டும் நீ போன்னு சொல்லாத சிகாமணி. ஏ நான் தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமா? அதிர்ஷ்டம் எப்போது ஒரு தடவை கதவை தட்டும். அதிர்ஷ்டம் கதவை தட்டும் ஆனா காலிங் பெல்லாம் அடிச்சது. விஞ்ஞானம் எவ்வளவு முன்னேறி போச்சு அதனால இப்ப நான் அதிர்ஷ்டம் எப்போது ஒரு தடவை காலிங் பெல்ல அமுக்கும் அமுக்கும். உன் வாழ்க்கையில் இந்த கஷ்டம் எல்லாம் போச்சு நான் சொல்றபடி கேட்டு நட நீ தான் ஜெயிப்ப. அப்படியா? நான் என்ன செய்யணும்? ஒன்னும் செய்ய வேண்டாம். இதை சொல்லுவோம் நீ காலிங் பெல்ல அமைக்கின அவங்களாம் இது வரத்துக்குள்ள ஓடிடலாமா? ஸ்டாப்ல யோ நீ தான் அதிர்ஷ்டம் நான் எப்படியா நம்புறது? சிகாமணி அதிர்ஷ்டம் நல்ல நேரம் சுப தினம் இல்ல நான் தான் ஆலய தீபம் கைதியின் டைரி சகாதேவன் மகாதேவன் எல்லாம் சினிமா பேராவே சொல்லுனே நான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுவேன். ஏன் இந்த ட்ரெஸ் போட்டா இந்த டயலாக் சொல்ல யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்களா? மத்தவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன். புரியா இப்ப பாரு என்னோட பவர். ஒரு ஆள் வரான் அவங்கிட்ட போய் என்னையா எப்படி இருக்கேன்னு கேளு. அந்த ஆளு எனக்கு தெரியாது சும்மா கேளு என்ன நடக்குதுன்னு பாப்போமே. என்ன நடக்குதுன்னு பாக்க போறேன் கேளு. கேக்குறேன் என்னையா எப்படி இருக்க? ஏய் யார பார்த்து என்னையா எப்படி இருக்கேன்னு கேக்குறேன். எனக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்கிறேன். என்ன பார்த்து என்னையா எப்படி இருக்கிறேன்னு கேட்ட மொத ஆளு நீதான். இன்னொரு தப்பா கேட்டுக்கின பல்ல உடைச்சிருவேன். ஏய் என்னப்பா இது கூப்பிட்டு துப்பிட்டு போற? அப்ப நான் உங்ககிட்ட இல்ல இப்ப பாரு அதே ஆள் மறுபடியும் வருவான் அவங்கிட்ட அதே கேள்வியை கேளு. வாடா செருப்பாலியே அடிப்பான். சும்மா கேளு ஒன்னும் நடக்காது ஆனா கூடவே இருக்குன்னு. இப்படியா சொல்ற? ஐயோ வரா என்னையா எப்படி இருக்க? என்ன கேட்டீங்க உங்க புண்ணியத்துல ஓஹோன்னு இருக்கிறேன்னு துப்புனீங்களா? ஐயோ குத்தாலத்துல குடுகுடுன்னு குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குதுண்ணே. துப்புங்கண்ணே இந்த பக்கம்ண்ணே இந்த பக்கம்ண்ணே இந்த பக்கம்ண்ணே இந்த பக்கம் துப்புங்கண்ணே. போடா எச்சல் ஆயிடுச்சுடா. அண்ணே எச்சல் ஊர்னதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்கண்ணே குடும்பத்தோட குளிச்சுட்டு வந்துடுறேன். பாத்தியா இதான் நேரம். சோ நேரம் சரியா இருந்தா எல்லாம் நல்லா நடக்கும்ன்ற மறுபடியும் அந்த மெயில் பண்ணணும். பாத்தீங்கன்னா என்ன செய்யணும்? அவன் சொல்றபடி கேட்டு நட. அங்கிருந்து அவன் திருப்பமும் கிடைக்க போகுது. நானே நான் கூட இருக்கேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் டாக்டர் நடிக்கிறதா? நான் மெக்கானிக் படிச்சு நான் எப்படியா டாக்டர் நடிக்க முடியும்? ரெண்டையும் கலந்து சமாளி. ஓ மெக்கானிக்ல டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரியா? நான் கூடவே இருக்க போறேன். ஓகே ஆல் தி பெஸ்ட். थैंक यू. ஆனா உன்ன இந்த ஆளு நான் மறைஞ்சிராரு. அதிஷ்டம் எங்கப்பா போனே? டாக்டரோட கிளினிக்கு டாக்டரா நடிக்க சொல்லிட்டாரு. என்னடா இது ஸ்டெத்தஸ்கோப்பா? வெரி குட். என்னது இது? ஓ பழைய கோட்டு மாதிரி இருக்குது. சுதந்திரத்துக்கு முன்னாடி வாங்கின கோட்டா? யாருது? லார்ட் மவுண்ட் பேட்டன் அவருதான். ஓகே ஓகே டாக்டர் நடிச்சு பார்த்துருவோம். அப்பா என்னடா குடிக்கு ஹோட்டல் பெல் மாதிரி வச்சுக்கிறாங்க. ஐ ஓ சில்ட்ரன்ல போயிட்டு அப்புறமா இது பிச்சை இல்லையா கம்பவுண்டரா? என்ன கம்பவுண்டர் பார்த்து நிக்கிறீங்க? எல்லாம் கிளீன் பண்ணுங்க. டாக்டர்? நான் டாக்டர். ஆமா, நான் கம்பவுண்டர் இல்ல, பேஷண்ட். பேஷண்டா? உட்காருங்க உட்காருங்க. நம்ம டாக்டருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படியா? அது பதில் புதுசா டாக்டர் வந்திருக்காரு சொன்னாங்க. ஆமாமா, நான் தான் புது டாக்டர். கோட்டு தான் கொஞ்சம் பழசா இருக்கு. நீங்க தானே? ஆமா. டாக்டருக்கு என்ன ஆக்சிடென்ட்? இது பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். எப்படி? அதாவது நேற்று டாக்டர் மகாபலிபுரம் கடல்ல குளிக்கும் போது முழங்கால் அளவு தண்ணியில விழுந்து தலையில பயங்கர அடி. என்ன இது? முழங்காலவு தண்ணின்னா ஈஸியா வந்துடலாமே, எப்படி அடிப்படும்? டாக்டர் தண்ணியில தலை குப்புற விழுந்திருக்காரு. அப்போ கால் மேல இருந்துச்சா, அப்பதான் முழங்கால் அளவு தண்ணி, தலையில பயங்கர அடி, ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஆமா, உங்களுக்கு என்ன வியாதி? நீங்க தான் டாக்டர் ஆச்சு, நீங்களே கண்டுபிடிங்க. பக்கத்துல மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்க போய் நாக்கு நீட்டு பால்ல ஊசி போடுவாங்க அப்படிங்களா? யோ, என்ன வியாதின்னு சொல்லியா? எக்கச்சக்கமான வியாதி. ஒன்னொன்னா சொல்லு. எனக்கு கால் ஆணி இருக்கு, என்ன பண்ணலாம்? கால் ஆணி இருக்கா? நல்லதா நாலு கேலண்டர் தரேன், மாட்டிக்க. என்ன எதைத்தான் டாக்டர் கிட்ட வந்து கேட்கறதுன்னு இல்லாத போச்சே. டாக்டர், எனக்கு ஒரு 4 மாசமா தலைய சுத்துது, வாந்தி வருது, மயக்கமா உக்காந்துடுறேன். தலை சுத்தல், வாந்தி, மயக்கம். ஓகே ஓகே, இது இந்தியாவில முக்காவாசி பேருக்கு இருக்கிற வியாதி தான். கையை விடு, திருப்பி கொடுத்துறேன்யா. நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கு. உனக்கு இந்த சாம்பல் பிடிக்குமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. பாத்திரம் தேய்க்க போறியா? முருகா முருகா, என்ன அது? இந்த சாம்பலை பார்த்தா சும்மா அள்ளி அள்ளி சாப்பிடணும் போல இருக்குங்க. அப்படியா? முருகா, ஐயோ ஞாபகப்படுத்தாதீங்க, 10 பைசா பாக்கெட் வாங்கி ஏழையா போயிட்டேன். அப்படியா? தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், சாம்பல், ஊருகா. ஓகே, உனக்கு குழந்தை பிறக்க போகுது. என் சம்சாரம் என்கிட்ட சொல்லவே இல்லைங்களா? சி பைத்தியம், ஒரு சம்சாரத்துக்கு இல்ல, உனக்கே குழந்தை பிறக்க போகுது. நேரம் போய் கோஷ் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட்டேன். டாக்டர், உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். யோ, அதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லையா? எல்லாம் கருவல் கருணை. ஆனா அது இல்லைங்க டாக்டர், ஊரே என்ன பார்த்து மலடு மலடு திட்டிச்சுங்க. The bloody society. தாலி கட்ட பொண்டாட்டி என்ன தள்ளி ஒதுக்கி வச்சிட்டா. ஆனா அதெல்லாம் பொய்யாக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொல்லி இருக்கீங்க. பையன் உதைக்கிறான். எனக்கு மட்டும் அம்பளை கொண்டு பிறந்ததுன்னா நீங்க சொல்ற பேரையே விற்பேன். காதல் நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. குச்சி. அதான் ஈஸியா காதல் நுழையும். வாயில வர மாதிரி பேர் வேணும், வாந்தின்னு வெய். பொன் குழந்தை பிறந்தா காதல் நுழைற மாதிரி ஊசின்னு வெய். வேணாங்க, உங்க பேரையே வச்சிடறேன். என் பேரா? ஆமா, உங்க பேர் என்ன? அதிர்ஷ்டம் வெய். அதிர்ஷ்டம் குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பிறக்க போகுது. யோ, முதல் பிரசவம் ஐயா, கொஞ்சம் அடக்கி வாசி. குழந்தை பிறக்க போகுது. குருமூர்த்தி, எனக்கு குழந்தை பிறக்க போகுதுடா. என்னடா இது, நாம என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம்? துட்டு கொடுக்காத கூட்டானே போயிட்டானா? வணக்கம் டாக்டர். வணக்கம், உட்காருங்க. என் பேர் சந்தானா. பரவாயில்லைங்க சந்தானம், உட்காரலாம், உட்காருங்க. டாக்டர், என் ப்ராப்ளத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல. இதுக்காக தனியா ஒரு ஆள் கூட்டிட்டு வர முடியுமா? நீங்க தான் சொல்லணும். இல்ல, வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? வெக்கம், பயம், தளர்ச்சி, சோர்வு, ஐயோ அதுக்கெல்லாம் நான் டாக்டர் கிடையாது. நீங்க பாருங்க, பயணியஸ் காளிமுத்து வாலிப வயோதிக அன்பர்களே, டைரக்டா கூப்பிட்டுருக்காரு, போயிட்டு வாங்க. அது இல்ல டாக்டர், 2 நாளா கை கால்லாம் ஒரே வலி, ஜாயிண்ட் எல்லாம் டொப்பு டொப்புன்னு சத்தம் கேட்குது. ஜாயிண்ட்ல சத்தம் கேட்குதா? படிச்ச படிப்புக்கு இப்பதான் வேலை வந்துருக்குது. சரி, கட்சியை எப்போ சர்வீஸ் விட்டீங்க? இல்ல, அது நம்ம உடம்பு வந்து ஒரு கார் மாதிரி, அதை நம்ம பார்த்துக்கணும். நான் ஒரு பாட்டில் இன்ஜின் ஆயில் எழுதி தரேன், எங்க சத்தம் வருது அங்க போட்டுருங்க. 2 பாட்டில் உள்ள சாப்பிடுங்க. எங்க கிடைக்கும்? பக்கத்துல பெட்ரோல் பங்க்ல கிடைக்கும். டாக்டர், எனக்கு இன்னொரு பிரச்சனை. என்ன? உட்கார இடத்துல கட்டி என்ன பண்ணலாம்? உட்கார இடத்துல கட்டி கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்காங்க. இல்ல டாக்டர், கட்டி அங்க. கட்டி அங்கயா? நீ அதை விட்டு இங்க வந்தீங்க. இல்ல டாக்டர், கட்டி அங்க. அங்க அங்கயா? ஓ, ஐம் சாரி, அந்த இடத்துலயா? சரி, கட்டி ஏன் வருது? சூடு. அதே பெட்ரோல் பங்க் போனால் பர்ஃபெக்டாக ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி கிரீஸ் போட்டுருவாங்க, சரியாயிடும். டாக்டர் எனக்கு வயசு 40 ஆகுது. 40 நிஜமாவா? நம்பவே முடியலங்க. 50 இருக்கும்னு நினைச்சேன். டாக்டர் ஆரோக்கியமா 100 வயசு வாழணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர். ஆரோக்கியமா 100 வயசு வாழ நீங்க சிகரெட் குடிப்பீங்களா? இல்ல டாக்டர், பழக்கம். பழக்கம் இல்லையா? தண்ணி அடிப்பீங்களா? ஐயோ தொடவே மாட்டேன். அப்படியா? கேர்ள்ஸு? ஐயோ சிவசிவா. சிவசிவாவா? அசைவம்? இல்ல சார், சுத்த செய்யும் ஒண்ணுமே கிடையாதா? அப்புறம் நீ எதுக்கே 100 வயசு வாழணும்? கிடையா வா, ஆளாளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நல்லா அனுவாங்க. சையா இப்படி ஒரு ஆளா? நெக்ஸ்ட். ஐயோ இவனும் துட்டு கொடுக்கலையா? ஐயோ அடுத்த அடுத்த கலந்துட வேண்டாம். சிகாமணி வீட்டுல பேசிக்கிட்டே இருக்கும்போது மாயமா மறைஞ்சிட்டியா? நியாயமா? அது ஒண்ணும் இல்ல, இந்த ஃபேமிலி கிளினிக் என்னுடைய ஃபேமிலி டாக்டர் தான் சொன்னாரு, ஃபேமிலி கிளினிக் நீ ஃபேமிலி மெம்பர் பாத்துக்கடான்னாரு. அதான் டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி கேட்டு நட. உனக்கு நான் 5000 ரூபாய் தரேன். முடியாது. 10000 ரூபாய் கொடுத்தியா? தரேன். தரேன்ற மாட்டேன்னா கண்டிக்கலான்னு பார்த்தேன். உனக்கு நான் ஏன் குறி வச்ச தெரியுமா? தெரியாத? இத பார். யாரு அவன்? என்ன மாதிரியே இருக்கான்? அவன் தான் வேலூர் பட்டாபி எம்எல்ஏ. நேற்று வரைக்கும் எங்க பஞ்சு மிட்டாய் கட்சியில இருந்து திடீர்னு ஜவு மிட்டாய் கட்சிக்கு தாவிட்டாம்பா. அப்படியா? அப்படிங்க அது ஜவு மிட்டாய் கட்சியில இருந்து பஞ்சு மிட்டாய் கட்சிக்கா? பஞ்சு மிட்டாயில இருந்து ஜவு மிட்டாய் கட்சிக்கா? என்ன கட்சிக்கெல்லாம் சாப்பிடுற பேர் வைக்கிறீங்க? கட்சினாவே சாப்பிடுறதானப்பா. ஓ ஆகு பெயரா? இதனால எங்க கட்சி மெஜாரிட்டி ஒண்ணு குறைஞ்சு போச்சுப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? இதை விட முக்கியமான ஒரு விஷயம், எங்க தலைவர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாம்பா. ஏமாத்தினாடா? தலைவர் பொண்ண பாத்துக்கா? இல்லையே. கிளி பாத்துக்கா? கிளி மரத்திலேயே இருக்கும். அதே மாதிரி இருக்கும். மரத்திலேயே வா. காவேரி. அதுவா? ஆமா, அதுதான் எங்க தலைவர் பொண்ணு. தலைவர் என்ன கூப்பிட்டாரு, பட்டாபி என்ன அவமானப்படுத்திட்டான். அவன் முகத்திலே கிழிக்கணும்னு அழுதா இருப்பான். எனக்கு அரசியலே தெரியாது, என்ன அனாவசியமா இந்த மாதிரி வம்புல எல்லாம் மாட்டிடாத. உனக்கு இப்பத்தி அரசியலே தெரியலப்பா. ஒன்னு ஆளுங்கட்சியில இருக்கணும், இல்ல எதிர்கட்சியில இருக்கணும். நடுவு நிலைமையா இருந்தா ரெண்டு பக்கமும் அடிபடுவேன். ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுன்றேனே? பட்டாபி அவமானப்படுத்தணும், தலைவரை சந்தோஷப்படுத்தணும் நினைச்சுக்கிட்டே மதுரைக்கு போனப்பா. அப்பதான் உன்னை பார்த்தேன். திடீர்னு ஒரு திட்டத்தை போட்டேன். ஃப்ரெண்டு கிருஷ்ணனை பிடிச்சேன், துட்டை வெட்டினேன். உன்னை பத்த டீட்டெயில் எல்லாத்தையும் கக்கிட்டான்பா. பாவி பழைக்க தெரிஞ்சு பாவ உன்னோட மோதிரத்தை அவன் தான் கொண்டு வந்து கொடுத்தான். என்ன காட்டி கொடுத்து வாங்கின துட்டுல வாங்கின புடவை எங்கிட்டயே கொடுத்து அமைச்சிருக்கானே. என் தலைவனோட பிரஸ்டீஜ் அவன் கையில தான் இருக்குது. என்னையா உன் தலைவர் அவர் பிரஸ்டீஜ் என் கையில கொடுத்துட்டு அவஸ்தப்படுத்துறாரு. நல்லா யோசித்து பாரு. பணம் பணம். நானும் 10000 ரூபாய் பணத்தோட போனா எங்க அப்பாவுக்கும் என்னோட பெருமை புரியும். 10000 ரூபாய் கொடுப்பியா? கட்டாயம் தரேன். எல்லாம் 5 ரூபாய் காயினா கொடு, அப்பதான் நிறைய இருக்கும் பொற்கிழி மாதிரி. ஓகே, நான் என்ன செய்யணும்? அடுத்த வாரம் கூட போ. அந்த நீ வேலூர் பட்டாபி எம்எல்ஏவா உள்ள போற. நான் எம்எல்ஏ மாதிரி போணுமா? அப்ப அதுக்கு இந்த ரேட்டு ஒத்து வராது. நாட்டு நிலைமை தெரியுமா? இன்னி தேதிக்கு எம்எல்ஏ ரேட்டு தெரியுமா? மினிமம் 25 lakhs, 25 லட்சம் ரூபாய். அதோ முதல் அட்டம்ப்டா இருக்குது. 1 லட்ச ரூபாய் கொடுப்பியா? சரி தரேன். எதை கேட்டாலும் தரேன்றீங்களே, எப்படி துட்டு நீங்களே அடிக்கிறீங்களா? நம்ம நாட்டு பணம்பா, நாட்டின் நாணயத்தே அடிக்கிறவங்க நீங்க. இது ஒரு பெரிய விஷயமா? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன? போன உடனே நீ அங்க கேவலமா நடந்துக்கிற. அங்க முக்காவாசி பேர் அப்படித்தானே நடந்துக்கிறாங்க. அதை விட கேவலமா நடந்துக்கிற. இல்லாட்டா அவங்கள ஒத்தனை நினைப்பாங்கல்ல, பட்டாபிக்கு பைத்துன்னு சொல்லி உன்னை வெளியில தூக்கி போட்டுருவாங்க. 1 வாரம் போவானா, அப்புறம் கேச அமைக்கிடுவோம். இதுக்கு நடுவில் நிஜமான வேலூர் பட்டாபியை திரும்பி வந்துட்டா உன்னை பார்த்த உடனே நிஜமான வேலூர் பட்டாபியை கோணில வச்சு கடத்திட்டேன். பாபிகளா இப்பெல்லாம் எம்எல்ஏவை கடத்துறதுக்கு தனியா வீடியோ காட்சியே விடுறீங்க போல இருக்கு. ஆமா, கடத்தி எங்க வச்சிருக்கீங்க? கடத்தி வச்சிருக்கேன் இந்த போலீஸ் ராணுவம் 2 பேர் கண்ணிலேயே படாத இடம் ஒண்ணு சொல்ல. போலீஸ் ராணுவம் 2 பேர் கண்ணில் பட்டாலும் ஒன்னும் பண்ண முடியாத ஒரு இடம் இருந்துச்சு. ஆனா இப்ப முடியாத. நீ பேசாத, தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ள அனுப்பிச்சுரு. ரொம்ப இருட்டா இருக்கான், குறுக்களே உழவோ பயப்படுறாரு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. ஆக மொத்தத்துல ஜனங்களுக்கு வேலூர் பட்டாபி எம்எல்ஏ மேல வெறுப்பு ஏற்படணும். அப்போதானா ஜனங்களுக்கு வேலூர் பட்டாபி எம்எல்ஏ மேல வெறுப்பு வரணும். இது என்னையா பெரிய விஷயம்? வேலூர் பட்டாபி எம்எல்ஏ கூப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமையில இருந்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் எல்லா டிவி சீரியல் நடிக்க சொல்லு. எம்எல்ஏ பட்டாபி வாரம் அப்படின்னா போறோம், ஜனங்க அடியோடு வெறுத்துருவாங்க. மாட்டீங்களா? என் மேல கோவமா? உண்மையில எனக்கு என்னமா கோவம்? உன்ன மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு நான் பார்த்ததே கிடையாது. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சிகாமணி, எங்க அப்பா என்ன அந்த வேலூர் பட்டாபி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சாரு. எனக்கு அது பிடிக்கல. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, இன்னும் ஏன் என்ன சுத்துற? போ. சிகாமணி, நான் உங்களை காதலிக்கிறேன். நான் விளையாடுறியா? உங்களை பார்த்த உடனே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பார்த்த உடனே கட்டிக்கிறதுக்கு நான் என்ன பட்டு போடவே? என் கண்ணை பாருங்க. ஏ, அதுல என்ன இருக்கு? எதுவுமே தெரியலையா? ஆமா, லேசா சதை வளர்ந்துருக்கு. கண்ணுல டான்சில்ஸ் வருமா? இது பைல்ஸா இருக்கும். பைல்ஸ் கண்ணுல வராதே, வேற ஏதோ தெரியுதா? நல்லா பாருங்க. ஐ எம் சாரி காவேரி, நீ அந்த ஆங்கிள் பார்க்க சொன்னியா? நான் கொஞ்சம் மனசுல பட்டதை பழிச்சுன்னு சொல்றேன். நீ என்ன தப்பா எடுத்துக்கூடாது. கொஞ்சம் கணக்காட்டு. ஐயோ, உனக்கு பயங்கரமா மஞ்சக்காமல் இருக்கு. பத்தியமா சாப்பிடு, சரியாயிடும். ஒரு வயசு பொண்ணோட பார்வையை புரிஞ்சுக்க தெரியாத ஜடம் நீங்க. ஆமா, வயசு பொண்ணோட பார்வையை தப்பா லவ் அப்படி இப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஹோட்டல் கழிச்சு போய் உடம்பு வளர்த்து விட்டா கடைசியில எவனாவது ஒருத்த வந்து தட்டிக்கின்னு போடுவான். கடைசியில உங்களுக்கும் கொஞ்சம் கூட விவசாயே கிடையாது. அண்ணா கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்னு எங்களுக்கே பத்திரிக்கை கொடுப்பீங்க. பார் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பார். ஐயோ, நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன். உங்களுக்கு நான் தான், எனக்கு நீங்க தான். கடவுள் முடிவு பண்ணியாச்சு. ஏப்பா அப்படியா? இல்லையாமே சிகாமணி. You know one thing, matches are made in heaven. No, matches are made in Sivakasi. Arivu kettathama pesada. Mail Pandiyanukku 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் இருக்காரு. எனக்கு லைஃப்ல பணம் தான் முக்கியம். You can go. நானும் முடிவா சொல்றேன். எங்க அப்பா எனக்கு சேர்த்து வச்சிருக்கிற 4 லட்சம் ரூபாய் சொத்து, வீடு, நிலம் எல்லாம் உங்களுக்கு தான். அப்படியா காவேரி? I love you. I love you. Thank you Sigamani. Thank you so much. என் மனசு இப்ப எவ்வளவு நிறைஞ்சிருக்கு தெரியுமா? அது என்ன வாட்டர் டேங்கா? அப்படியே தண்ணி ஊற்றணும் நிறைய இடத்துக்கு. எனக்கு லவ்னாலே ரொம்ப பயம். ஆனா கடைசியா நீ சொன்னி அந்த 3 வார்த்தை அதுதான் எனக்கு ஒரு தைரியத்தையே கொடுத்தது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு ஒரு ரோஜா பூ தூக்கி போட்டா. அவன் கையெலும்பே முறிஞ்சு போச்சு. ரோஜா பூ தூக்கி போட்டா கையெலும்பே முறியணும்? தொட்டியோட தூக்கி போட்டாலே. காவேரி, சத்தியமா சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன், உன்னோட பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் உன்னை காதலிக்கிறேன்னு தயவு செஞ்சு நினைச்சது அதப்பா. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல வேலை நான் நினைச்சது எங்க உனக்கு தெரிஞ்சு போச்சும் பார்த்தேன். சிகாமணி, நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க, நான் கட்டின புடவையோட உங்க கூட வர தயார். ஐயோ அசிங்கமா இருக்குமே, ரவிக்க போட்டுக்கோ. நாம என்ன அவார்டு ஃபிலிம் எடுக்க போறோம்? சிகாமணி, நான் வீட்டை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. வீடுன்னு உனக்கு இருக்கிறது ஞாபகம் இருக்கா? எங்க அப்பாக்கு போன் பண்ணி நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ரொம்ப கேவலமான அப்பனா இருக்கானே. உங்க அப்பனுக்கு போன் பண்ணி என் பொண்ணு உன்னோட இருக்கான்னு சொன்னா சந்தோஷப்படுவாரு. என்னங்கடா இது? ஐயோ, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லுங்க. அப்படியா? ஒன்ன மட்டுமே வா. ஓகே ஓகே சொல்றேன். போன் வேற கொண்டு வந்திருக்கியா? ஐயோ, ராணுவம் தயார் நிலையில். என்ன போன் நம்பர்? 494178. 494178. இவ்வளவு ஃபாஸ்டா சொன்னாக்க கிராஸ் டாக் போயிடும். 494178. யார் போன் எடுப்பாங்க? அம்மா தான். உனக்கு அம்மா இருக்காங்களா? ஐயோ, என்னாச்சு? போன் அடிக்குது. ஹலோ 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 ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? போன்ல இருந்தாங்க பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் அம்மா பேசுறேன். அம்மா பேசுறாங்க? எப்படி மிரட்டறவர். வணக்கம்மா. ஐயா இருக்காரா? ஐயா மேல படுத்துட்டு இருக்காங்க. சரிங்க, நான் அப்புறமா பேசுறேன். ஐயோ சிகாமணி அசல் வேலூர் பட்டாபியே தான். எப்ப நான் போகணும் நீ சொன்னியோ அப்போலேருந்து டெய்லி பேப்பர்லாம் படிச்சு எப்படிலாம் நடந்துக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. ஆமா உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற கிரவுண்டை ஏன் முறைச்சு பார்த்தேன்? அதாவது பிளே கிரவுண்டுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. அங்க ஆடுற பாதி கேம்ஸ் தான் இங்க ஆடுவாங்க. அங்க போய் அப்படியே ஐச்சம் அப்படின்னா இங்க பெஞ்சுக்கு பெஞ்சு தாண்டுவாங்க. அங்க த்ரோ பால் அப்படின்னா இங்க பேப்பர் வெயிட். எக்கச்சக்கமான ஒத்துமை. அதான். ஆமா உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? ஏ டான்ஸ் ஆட தெரியலனா போய் பிரயோஜனமே இல்லை. கவலைப்படாத, அன்றாதா, சில்கு, டிஸ்கோ, விசித்ரா எல்லாருடைய சாங் டேப்பும் வாங்கி வச்சுக்கிறேன், பார்த்து கத்துப்பேன். ஒரு முக்கியமான விஷயம், என்ன கோடு போட்ட அண்டர்வேர் ரெண்டு வாங்கி கொடு. அது இல்லைன்னா கௌரதியாவே இருக்காது நமக்கு. அப்படியே பேட்ட சாராய கடைக்கு போய் 4 கெட்ட வார்த்தை கத்துக்கோ. லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். கெட்ட வார்த்தை தானே பொறுக்கி, பெமானி, கைதே, நாய, பேய, எச்சகல, பன்னி, பர்தேசி, பிசாத்தி, பிஸ்கோத்து, எம்பி லெவலுக்கு போயிட்டப்பா. ஐயோ அரசியலே தெரியாத நீ இவ்வளவு கெட்ட வார்த்தை எங்கப்பா கத்துக்கிட்ட? என்னையா பெரிய விஷயம், காலங்காத்தால போய் கொயாடியில 2 குடத்துக்கு முன்னாடி நம்ம குடத்தை தூக்கி வச்ச முதல் 2 வார்த்தையை சொல்லிதான் திட்டுவாங்க. அப்புறம் பால் பூத்துல போய் எக்ஸ்ட்ரா பாக்கெட் இருக்குதான்னு கேட்டா அடுத்த 2 வார்த்தையை சொல்லுவாங்க. ஆட்டோ ரிக்ஷால மீட்டருக்கு மேல துட்டு தரமாட்டேன்னா அதுக்கு 2 வார்த்தையை சொல்லுவாங்க. பஸ்ல கண்டக்டர் பாக்கி சில்லறை கேட்டா அதுக்கு அடுத்த 2 வார்த்தையை சொல்லுவாங்க. அப்படிங்களா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா அங்க பேசினா கண்டுக்க மாட்டாங்க. பேசினா பேப்பர்ல முதல் பக்கத்துல வரும். சில சமயம் அவை குறிப்பில இருந்து நீக்கிடுவாங்க. அரசியலை கரைச்சி குடிச்சிட்டப்பா. என்ன இருந்தாலும் இந்தியாவோட பாரம்பரியத்தை கட்டி காப்பாத்துங்கிற ஆசை எனக்கு மாத்திரம் கிடையாதா? ஜெய்ஹிந்த். ஒரு முக்கியமான விஷயம், போகும்போது பிளாஸ்க்ல காப்பி எடுத்துட்டு போ. ஏன் அடிக்கடி தொண்டை மக்கார் பண்ணோம்? அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் டக்குன்னு வெளிநடப்பு செஞ்சு கேண்டீன் வரைக்கும் போயிடுறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, 4 கூச்சல் போடு, அவங்களே தீக்கு போய் வெளில போட்டுருவானுங்க. வெரி குட். குட் மார்னிங் தேவடு காரு. ரெண்டி 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 கூச்சண்டி கூச்சு வக உன்னாரா யாருது? அதாவது நான் அரசியலுக்கு வர போறேன். நம்மளுடைய சுயசரிதை எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஆந்திராலேருந்து ஒரு பாட்டியை வரவழைச்சிருக்கிறேன். கவலைப்படாது, எப்பவுமே உங்க கூட தான் இருக்குமா? ஆமா. அப்போ நம்ம முக்கியமான விஷயம் பேசணும்னா நீ இதுகிட்ட சொல்லிடு, அவங்க நம்ம கிட்ட சொல்லுவாங்க. எப்போ? ராத்திரி, பகல், மத்தியானம், எப்ப வேணும். யாரு போய் பார்த்துவாங்க? இல்ல என்ன போல ஓப்பா இல்ல நான் போக மாட்டேன். யோ போய் பார்த்துவாங்க. இல்ல யாரா இருந்தாலும் நீங்க உள்ள வாங்க. பெரிய லொல்லு பாட்டி. தமிழ்நாடுல அரசியல் எல்லாம் அப்படிதான் இருக்கா? அப்படியேதான் இருக்கு. ஆந்திரால எப்படி இருக்கு? இங்கேயும் அப்படிதானே. சிகாமணி சிகாமணி ஆபத்து ஆபத்து. என்னாச்சு? தினமழக்க பத்திரிகை ரிப்போர்ட் வந்திருக்கான். பத்திரிகை ரிப்போர்ட்டா? இதுக்காரு யாரோ பயப்படுவாங்களா? வர சொல்லு, எம்எல்ஏ பட்டாப்பி கொடுக்குற மாதிரி பேட்டி கொடுத்துடுறேன், ஆடி போடுவாங்க பாரு. வர சொல்ல புகைப்படம் மட்டும் எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். போ. எவரு எவரு எதுக்கு யாருக்கு தெரியும்? எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஓகே கம்முன்னு வாட்ச். வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, பத்திரிகைக்காரங்களே திமிர் பிடிச்சுவாங்க, சொன்னா கேட்க மாட்டாங்க. ஒன்னு சொல்லு சார், நான் தினமுழக்கம் பத்திரிகையிலேருந்து வரேன். தினம் முழங்குவீங்களா சார்? எங்க பத்திரிகையில திடீர் விஐபின்னு ஒரு பகுதி வருது. திடீர்னு ஒரு விஐபியை சந்திச்சு அவரை பேட்டி எடுத்து போடுறது வழக்கம். விஐபி வேலை இல்லாத பசங்களா? அது இல்ல சார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அப்ப விஐபி ஆச்சு. எங்க விஐபி காலத்துக்கு உங்க பேட்டி ஒண்ணு வேணும். ஓ உங்களுக்கு போராத காலம் போல இருக்குது. ஆமா இதுக்கு முன்னாடி இது மாதிரி பேட்டி எடுத்துக்கிறீங்களா? நிறைய எடுத்திருக்கோம் சார். யார் யாரு? இந்த முகமூடி திருடர்கள், அமாவாசை கொள்ளைக்காரர்கள், சம்பல் கடத்தல்காரர்கள், இது மாதிரி நிறைய எடுத்திருக்கோம். அந்த வரிசையில இப்ப எம்எல்ஏ பேட்டி வருதா? சார் பலவிதமான பிரச்சனைகளை பத்தி உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். கேளுங்க, பிரச்சனைகளை சந்திக்கத்தானே நாங்களே இங்க இருக்கோம். இன்ஃபேக்ட் பல பிரச்சனைகளே எங்களாலதான். இப்போ நாட்டுல திருட்டு பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி தாங்க. அவங்க முழுசா எடுத்துட்டு போகாதனாலதான் பாக்கியை எடுத்துட்டு போறதுக்காக திருடங்க வராங்க. அடுத்த ஆட்சியில இனிமே அது நடக்காது. நம்ம சென்னை நகரத்து எல்லைப்புறத்துல முகமூடி திருட்டுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உள்ளே உள்ளே இருக்குது. இதை தடுக்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இருக்கே, நாளைக்கு காலையில சுமார் 10 எம்எல்ஏக்கள் அடங்கின ஒரு குழு கிளம்பி சிங்கப்பூர், ஹாங்காங், டோக்கியோ, ஜப்பான், ரஷ்யா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு போயிட்டு 15 நாள்ல வந்து ஒரு அறிக்கை கொடுக்கும். என்ன சார் சொல்றீங்க? நாங்க அப்பதான் உலகத்தை சுத்தி பாக்குறது அரசாங்க செலவுல. கட்சிக்கு எப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கட்சிக்கு தீக்குளிக்க கூடிய தொண்டர்கள் தான் தேவை. அப்பதான் ஒரு பிரச்சனைனா 4 பேர் தீக்குளிச்சா விஷயம் சூடு பிடிக்கும். எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்க கட்சி தொண்டர்களே தீக்குளிக்கிறாங்களே, அது எப்படி சார்? எங்க தீக்குளிக்கிறாங்க, அவன் மனைவிட்டு வந்து தீ வைக்கிறதுக்குள்ளே எங்க உயிர் போயிடுது. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே கிடையாதுங்க. நாளைக்கு அந்த ஆள் செத்துட்டா அவனுக்கு மாலை, மரியாதை, ஊதுபத்தி, சந்தனம், செல்ல இன்னும் செலவு பண்றோம். அந்த நன்றி விசுவாசம் இல்லாத தீக்குளிக்க மாட்டேன்றான். என் கட்சியிலையாவது பரவாயில்ல, தீக்குளிக்க மாட்டேன்றான். பஞ்சு மிட்டாய் கட்சி எடுத்துக்காங்க, படா பேஜார், குளிக்கவே மாட்டேன்றாங்க. பயங்கர கப்பு. செயற்குழு மீட்டிங் போட முடியலையே, தள்ளி தள்ளி நிக்கிறாங்க. விஷயம் லீக் ஆயிடுது சார். நீங்க பேசுற பொதுக்கூட்டங்கள்ல ஜனங்களை பார்த்து இந்த பட்டாபி அரசுல விட்டு போயிடணுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஜனங்களும் வானா வானாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. எப்படி சார் இப்படி ஜனங்களை மயக்கி வச்சிருக்கீங்க? ஐயா என்னயா விவரம் புரியாத ஆளா இருக்கிற. ஜனங்க ஜனகேந்திரிய யார்? யா ஜனங்க எல்லாரும் நாம லாரியில கொண்டாந்து இறக்குற ஆளுங்க. அதையும் மீறி வீட்டுல புய்க்கமா இருக்குதுன்னு கொஞ்சம் பேர் வந்து உட்காருவாங்க. அவங்கதான் பாவம் அப்பாவி ஜனங்க. அது எப்படின்னு கேளு, பயங்கர ட்ரிக்கு. என்ன பண்ணும், அவசரமான மேடை போட்டுக்கணும். நான் மேடை போட்டுன்னு மேடை மேலே ஏறி நின்றுக்கணும். நின்றுங்கன்னா மக்கள் எல்லாம் கீழே வைப்பாங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் நல்ல இருக்கும். உடனே நான் சொல்லுவேன், பொதுமக்களே இந்த பட்டாபி அரசியலை விட்டு போயிடணுமா நீங்க சொல்லுங்க, மக்கள் தீர்ப்பே மகேச தீர்ப்பு சொல்லுங்க அப்படிம்ப. உடனே டக்கு டக்கு நம்ம கட்சி ஆளுங்கெல்லாம் ஏந்தி நிற்பாங்க. பின்னாடி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன மறைக்குமா, அவங்க தலையை அப்படியும் இப்படி ஆட்டுவாங்க. பாரு அவங்களே வான ஆட்டாங்கன்னு சொல்லி நான் மறுபடியும் வந்து சேர்ல குந்தி. இலங்கை பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கையில் நடக்கிற அராஜகத்தை பார்த்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என்ன செய்ய போறீங்க? தமிழகம் தூங்கும் புலி, எடையினா உதவிடும். தமிழகம் திரண்டா சிங்களத்துல ரத்த ஆறு ஓடும். என்ன சார் இப்படியா சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படிதான் மாத்தி மாத்தி அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஆனா ஒண்ணு அறிக்கை விட்டுக்கினே இருக்கணும். ஆனா நான் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல செஞ்சாங்க இலங்கை அரசாங்கம் அப்படியே பயந்துரும். ஒரு வாரம் குறிப்பா எல்கேஜி எல்லாம் மூடிடணும். அவ்வளவுதான், இலங்கை நடுங்கிடும். நம்ம நாட்டுல ஜனத்தொகை ரொம்ப அதிகமாயிடும், நிறைய இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? வெளிநாட்டு சதி. என்ன சார் இது? நம்ம நாட்டு ஜனத்தொகை பத்தி கேட்டா வெளிநாட்டு சதின்னு சொல்றீங்க. எங்களால தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் வெளிநாட்டு சதின்னு சொல்லணும்னு மேலிடத்து உத்தரவு. ஜனங்க என்ன வெளிநாட்டுக்கு போயா கேட்க போறாங்க? இந்த எம்எல்ஏ கடத்தலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானியா அப்படி இப்படி நம்ம மடியிலேயே கை வைக்கிறா. டாய் முருகேசா கேட் சாத்து, என்ன நக்கல் பண்றியா நீ? தெரிஞ்சுன்னு கேக்குறியா சும்மா கேக்குறியா? இல்ல சார், நான் சாதாரணமா தான் கேட்டேன். சாதாரணமா தான் கேட்டியா? கதவை லேசா தந்து வை. எம்எல்ஏவெல்லாம் கட்டலாம், தப்பு இல்ல. ஆனா பேசின துட்டு கொடுக்கணும். சார் நாட்டுக்கு புதுமையா ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? ஐயோ நல்ல வேலை, செப்பிந்தி செப்பிந்தி. ரைட்டு ரைட்டு. அதாவது எனக்கு நல்ல வேலை கேட்டீங்க. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. நாடு உனக்கு என்ன செஞ்சுது, நீ நாட்டுக்கு என்ன செய்ய போற, ஏதாவது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதாவது என்னன்னா எதுக்கு எதுக்கு பட்டாபி எம்எல்ஏவோட ஐடியா போட்டுக்கணும், வேற யார் பேராவது போட்டுறாத. நான் சிஎம்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது சில பேருக்கு ரொம்ப காண்டு. எதுக்கா அடுத்த மாசம் மெரினா பீச்சை தஞ்சாவூருக்கு மாத்திரம். என்ன சார்? ஆமா, தஞ்சாவூர்ல என்னோட உறவுகாரங்களா இருக்கிறாங்க, அவங்க மெரினா பீச் பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? எப்படி சார் மெரினா பீச்? அதான் ஜனங்க எப்படி எப்படின்னு குழம்பிக்கினே இருப்பாங்க. நாங்க ராவோட ராவா கப்பு கப்புன்னு மாத்திடுவோம். இதனால சுமார் 78 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆளுக்கு ஒரு பக்கெட் வாங்கி கொடுப்போம், அப்படியே மொண்டு மொண்டு ஊத்திடுவாங்க. அது முடிஞ்சோன்னா இலவச பக்கெட் வழங்கும் திட்டம். அது வேற. என்னங்க இதெல்லாம் நடக்குமா? பீச் நடக்காது, உருண்டு உருண்டு வரும். நான் நம்ப மாட்டேன்றே, நாங்க கான்ட்ராக்ட் விட்டு கமிஷன்ல வாங்கிட்டோம். 90% கமிஷன், 10%ல வேலை நடந்தா நடக்குது, நடக்கட்டா போகுது. எங்களுக்கு என்ன கோப்புகள்லாம் பாக்குறியா? என்னாச்சு கோப்புகள்? ஓ கோப்புகள்லாம் சிபிஐ பேருக்குதான், ஜட்ஜு கிட்ட சொல்லி அப்புறம் வாங்கிட்டு வந்துருவான். அது இல்லங்க, இது வந்து என்ன மெரினா பீச் எடுத்துட்டா அந்த இடம் காலி ஆயிடுவேன்னு பாக்குறியா? நாயா அவ்வளவு கூட நாங்க யோசிக்க மாட்டோமா? மெரினா பீச் காலி ஆயிடுச்சுன்னா என்ன, அங்கதான் திருச்சி மலைக்கோட்டை கொண்டு வந்து வைக்க போறோமே, அந்த இடம் காலி ஆயிடுவேன்னு பாக்குறியா? அங்கதான் தஞ்சை பெரிய கோவிலை கொண்டு வந்து வைக்க போறோமே, அந்த இடம் காலி ஆடிமேன் பாக்குறியா, அங்கதான் தாஜ்மஹாலை கொண்டு வந்து வைக்க போறமே, அந்த இடம் காலி ஆடிமேன் பாக்குறியா, அது வடநாட்டவர் பிரச்சனை, எங்களுக்கு தேவையில்லை. அண்ணே நீங்க சொல்ற பதில் ஒவ்வொன்னும் புல்லரிக்க வைக்குது. என்ன இந்த காவிரி பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? காவேரி முதல்ல பிரச்சனையா இருந்துச்சு, இப்போ ஒரு மாதிரி மசிஞ்சு வருது. இந்த காவேரிய பங்கு போடுறத பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னா? செருப்பால் அடிப்பேன். காவேரி மேல எவனாவது கைய வச்சீங்க பட்டா சொல்லிட்டேன், காவேரி எனக்கு சொந்தம். காவேரி மேல மட்டும் கை பட்டுச்சு டங்குவார் அருந்துரும். அண்ணா டங்குவார்னா என்னன்னா? டங்குவார்னா என்னன்னு உனக்கு தெரியாதா? அடுத்த எலெக்ஷன் வரட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து தெரிஞ்சுப்போம். ஏன்னா இப்படி எந்த கேள்வி கேட்டாலும் எடக்கு மடக்கா பதில் சொல்றீங்களே, நாளைக்கே உங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு? ஐயோ நெஞ்சு வலிக்குது, அவ்வளவுதான். நெஞ்சு வலி டிராமா ஐசியூ அப்படின்னு போட்டுக்கிறாங்களே, என்னது? இந்தியன் கிரிமினல் யூனிட். அங்க போய் ஜாயின் ஆயிடுவோம். நானு ரொம்ப சந்தோஷம். பாத்துக்கோ, எல்லாம் பட்டாபி சொன்னதா வரணும், புரியுதா? சிகாமணி சூப்பர் பேட்டி, தூள் கிளப்பிட்டப்பா. தப்பா நாளைக்கு இதெல்லாம் எம்எல்ஏ பட்டாபி சொன்னதா பத்திரிகையில வரப்போகுது. அவ்வளவுதான், அவனை கட்சியை விட்டே தூக்கிட்டு போறாங்க. நாளைக்கு நாம போனோம், அதுக்கு முன்னாடி அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். தாயே தெய்வம். அப்போலாம் அப்ப இது இதுவா இது அவ்வளவுதான், கைட்டி விட்டுற வேண்டியதுதான். வந்தா ஐயோ தேவடா, என்ன அடாபுடான்ற, ஜாகிரத ஓடி தேவடி. చించేస్తా నా దగ్గరే పెట్టుకుంటావా? டேய் பண்ணிரே. என்னடா சந்தனம்? இப்பதான்டா நமக்கு வேலைய வந்துக்குது. என்ன விஷயம்டா? சிகாமணின்னு ஒரு பையன் எம்எல்ஏ பட்டாபி வேஷத்துல போறானப்பா. நான் தில்லுபா உனக்கு வா விஷயத்தை இப்போ போட்டு உடச்சிருவோம். அதுக்கு முன்னாடி வழக்கமா ஊத்திப்போமே மில்லி அத்தை ஊத்திப்போம். ஏ அதுக்கு முன்னாடி ஏவன் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம தோஸ்து அதான்டா இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம் நிக்கிறார்ல, அவர் கையில பத்த வச்சிருவோம். அவர் சிகாமணியை முட்டி முட்டி தட்டா ஓட மாட்டாரு. என்னங்கிறா இப்படி பேசினே இருந்தா வச்சுக்கா, நம்ம முட்டி அவனை தட்டுற போறான். ஆமாம்பா வா போலாம். சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். தன்னிச்சி தன்னிச்சி வாங்கண்ணே வாங்க. அடுத்த வாரமே உனக்கும் சிகாமணிக்கு கல்யாணம். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஆமா அவர் எங்கண்ணே? அவரை தயார் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன், கூப்பிடுறேன் பார். சிகாமணி சிகாமணி வீட்டுல யாரையும் காணும், எல்லாரும் எங்க போயிருக்காங்க? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. அவங்க எல்லாம் வட்டுக்கு முன்னாடி எங்கேயும் கிளம்பிடுங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அப்படியா சொல்ற? இனிமே இவ சொல்ற மாதிரியே நம்ம கட்சியை நடத்துவோம், அப்பதான் நாடு முன்னேறும். என்னப்பா இது, அரசியல்வாதி ஆன உடனே போலீஸ் வருது, சமாளிப்போம். ஒன்னும் கவலைப்படாத தங்கச்சி. தங்கச்சியா? தங்கச்சி உன் மனு சற்று தாமதமா தான் நம்ம கையில கிடைச்சது, அதான் நாங்க நேரடியாவே வந்துட்டோம். உங்க வீட்டுல தையல் மிஷின் இருக்குதா? இல்லையே. தையல் மிஷின் இல்லையா? சரி, அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். வீட்டுல குழந்தை இருந்தா எடுத்துட்டோமா? பேர் வச்சுட்டு கிளம்புறேன். கொஞ்சம் வயசான குழந்தையா இருந்தா கூட பரவாயில்ல. குழந்தைங்க எல்லாம் இல்லையே. குழந்தையே இல்லையா? சரி, அதுக்கும் நாங்களே ஏற்பாடு பண்றோம். இது அது நாங்க மேலிடத்தை கேட்டுதான் முடிவு பண்ணோம். 10 தனிச்சு வரேன் வரேம்மா. சிகாமணி, மிஸ்டர் சிகாமணி கூப்பிடுறது காதுல விழல. நான் சிகாமணி இல்ல, எம்எல்ஏ பட்டாபி. எனக்கே காது குத்துறியா? என்னோட சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன். அதான் எத்தனையோ பேரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி என்ன சிகாமணின்னு கூப்பிட்டீங்க. நான் எம்எல்ஏ பட்டாபி. நோ, நீ சிகாமணிதான் சிகாமணிதான் சிகாமணிதான். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட என்னை போன்ற ஆட்களை ஒரு அரசாங்க அதிகாரி, மாத சம்பளம் வாங்கும் ஒரு அதிகாரி குச்சி ஆட்டி பேசுறதா? நோ, நெவர். இங்க ஒரு ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இப்ப இங்க யார் நோன் சொன்னது? அவர் ஓன் சொன்னார். அது உங்க காதுல நோன் விழுந்திருக்குது. சிம்னி சிம்னி சும்னியா? யார் யாரு? அட சுருணி சுருணியா, இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி. யோ, இந்த ஆள் உனக்கு தெரியுமா? என்னுடைய தொகுதி மக்களை எனக்கு தெரியாம இருக்குமா? நீங்க அடிக்கடி நிதி உதவி கேட்டு என்னுடைய ஆபீஸுக்கு வருவீங்கல்ல, வருவீங்க, எனக்கு தெரியும். ரசீது புக்கா டொனேஷனா? துட்டு தரேன், ரசீது வேணாம். தம்பி இன்ஸ்பெக்டர் கையில இந்த எம்எல்ஏ பட்டாபியை பத்தி சொல்லுங்க. இவர் வேலூர் பட்டாபி எம்எல்ஏ தான். எனக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டவர், தாராளமா நிதி உதவி எல்லாம் செய்வார். இங்க ஒரு ஆள் மாறாட்டம் நடந்திருக்கு, அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஆமா இன்ஸ்பெக்டர், இவர் எம்எல்ஏ பட்டாபியே தான். பாத்தீங்களா, தாய்க்குளம் பொய்யே சொல்லாதுங்க. நோ, நீ சிகாமணினா சிகாமணினா சிகாமணினா. தம்பி இன்ஸ்பெக்டர் நம்பாவ அவரே கையடிச்சுக்கிறார். நீ ஐஜிக்கு போன் போட்டு கூப்பிடுப்பா. நம்பர் தெரியுமா? 100 போட்டு ஐஜின்னு கேளு, ஐஜி வருவாங்க. போய் கூப்பிடு. இரு இரு, ஐஜி இப்ப சொல்றேன்ப்பா, சீக்கிரமா. ஐஜி லைன்ல வெயிட்டிங் பா. ஐஜி வெயிட்டிங்கா? ஐஜி கிட்ட பேசணுமா? சாரி சார், ராங் நம்பர் சார். ஓ, ஐஜிக்கு அவ்வளவு பயமா? ஓகே ஓகே, தள்ளியா தள்ளியா சார். யூ மிஸ்டர் சுப்பிரமணி, சாரி சிகாமணி, ஐ வாட் சே யூ. சார், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். ஒரு தப்பா நடந்துக்குது? ரெண்டு தப்பு நடந்துக்குதுப்பா. நீ என்ன சிகாமணி நினைச்சு பேசுனது முதல் தப்பு. நீ தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஆங்கிலம் தப்பா பேசுறிய, அது ரெண்டாவது தப்பு. யாராவது ஆங்கிலம் தப்பா பேசுனீங்க, யூ நோ மீ, மை கண்ட்ரி ஆஃப் திஸ் ஹோல் பாடி, இந்த தமிழ்நாடு, இந்த கண்ட்ரி, ஆல் தி நேஷன் பாயிலிங் இந்த வாட்டர். புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். என்ன புரியுது? எனக்கே புரியல, உனக்கு புரியுதா? நீ என்ன ரகசிய போலீஸா? தமிழ்நாட்டு எல்லாருமே தமிழ்ல தான் பேசணும். வாழைப்பழம் சொல்லு, வாழைப்பழம். நீதான் உண்மையான தமிழர் சார். ப்ரொமோஷன் லாங் பெண்டிங், குழந்தை குட்டிங்க, நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்கன்னா. நான் எதுக்கு ஏற்பாடு பண்ணும்? ப்ரமோஷனுக்கா இல்ல குழந்தை குட்டிக்கா? கரெக்டா சொல்லு, அப்புறம் நான் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்னா அனாவசியமா விசாரணை கமிஷன் ரேச்சுக்கு போயிடும். குழந்தை குட்டின்னா அதுக்கு நமக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் திருச்சி பக்கத்தில் இருக்கிறாரு, அவரு வெயில்ல வரும்போது ஏற்பாடு பண்ணுவேன். ப்ரமோஷன்னா தம்பி மினிஸ்ட்ரி வெளியூர் போயிருக்கிறாரு, வர வரைக்கும் அந்த இலாக அவர் கையிலேயே இருந்துச்சுன்னா நான் தம்பி மினிஸ்டர் கையில சொல்லி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவேன். அத சுப்பிரமணிய உன்னை வேட்டாண்ட பார்த்து நின்று ஆடி கூப்பிட்டேன். என்னடா இது புகாரி ஹோட்டல் வாட்ச்மேன் ஏன்டா இங்க வந்துக்கிறான் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் கிட்ட வந்து பார்த்தாதான் அதான் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணின்னு தெரியுது. சமீபத்துல தான் உன்னைய இன்ஸ்பெக்டர் ஆகியிருக்கேன் போல இருக்குது. பழைய பேண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க, லூஸா இருக்குது. ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை ஐஜி ஆகிட்டுமா? ஐஜி வேணாயா, ரெண்டே ரெண்டு எழுத்து, டிஐஜி, அதான் 3 எழுத்து. நான் ஏற்பாடு பண்ணிட்டுமா? இது பாரு, அந்த ஆள் இருக்கிறானே என் கையில துட்டு கேட்கறாயா? நம்ம கையில யாராவது துட்டு கேட்கலாமா? ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் சாப்பாடு போடு. அண்ணன் கிட்டே பணம் கேட்கறியா? சிகாமணியே, குரு பிரம்ம என்னது யாரையுமே காணோம். ஐயா ஐயா சும்மா சும்மா ஒரு பொண்ணோட வராதுப்பா. என்னுடைய ஒரே பையனை தான் 10 நாளைக்கு முன்னாடி கூட்டிட்டு போயிட்டேன். மறுபடியும் வந்தா என்னால தயார் பண்ண முடியாது. ஐயா உங்க பையன் சிகாமணி 10 நாளைக்கு முன்னாடி காணாம போயிட்டான்னு சொன்னீங்களே, அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தங்க. வழியில பாருங்க ஒரு கூட்டத்துல மறுபடியும் காணாம போயிட்டாரு. சிகாமணி காணாம போயிட்டானா? ஆமாங்க, நிஜமாவா காணாம போயிட்டான்? சத்தியமாங்க. அப்பட நிம்மதி புரியாத பிள்ளை பத்திட்டா. அப்ப பேச்ச மீறின பையன் அடிப்பட்டாடி திரும்பி வருவான். வழியட்டம். ஐயா சிகாமணியை காணுமே வருத்தமா வந்துகிட்டே இருந்துங்க. வழியில பாருங்க வேலூர் பட்டாபி எம்எல்ஏ சாரை பார்த்தேன். நீங்களே பாருங்களேன். எம்எல்ஏ சார் இல்லம்மா, இவர் வேலூர் பட்டாபி எம்எல்ஏ இல்ல, இது என் மகன் சிகாமணியே தான். என்னப்பா விஷயம்? உன் பொண்ணியே அழுவுது. சிகாமணி இவர் சிகாமணி இல்ல சார், வேலூர் பட்டாபி எம்எல்ஏ. நீங்க எம்எல்ஏவா? பார்த்தா தெரியலையே. இதுக்காக நாங்க என்ன கண்டக்டர் டிரைவர் மாதிரி பேட்சா போட முடியும்? என்ன நீ நம்ப மாட்டேங்கிற? இப்ப நம்புறேங்க. அதானே பார்த்தா வேலை காட்டினாதான் புரியுது உங்களுக்கு எல்லாம். எம்எல்ஏ சார் உங்களை பார்த்தா என் மகன் சிகாமணி மாதிரியே இருக்கு. அம்மா அதே குரல். அம்மா மறுபடியும் அதே குரல். ரெண்டுமே நான் தான் சொன்னேன், அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்கு. உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைங்களே. நாங்க அரசியல்வாதி இல்லையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி வீடு வீடா பூந்து அம்மா தாயே ஓட்டு போடுதல் கெஞ்சுவோம். ஜெயிச்ச உடனே கண்ணிலேயே படமாட்டோம். அதனால தான் உங்களுக்கு எங்களை அடையாளம் தெரியல. உங்களுக்கு என்ன எங்க கட்சியிலேயே எங்களை அடையாளம் தெரியலையே, அதனால தான். எம்எல்ஏ சார் உங்களுக்கு சொந்த ஊர் எது? திருநெல்வேலி. இது திருநெல்வேலி பக்கத்துல சின்ன குக் கிராமம், பெங்களூர்னு பேரு. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே, சிலப்பதிகார எழுதினாங்களே ஔவையார் எங்க செயற்குழு உறுப்பினர் தான். எம்எல்ஏ சார் நீங்க படிச்சது வளர்ந்ததெல்லாம் ரெண்டுமே ஒன்னா நடந்தது. நான் படிக்கும் போதே வளர்ந்துட்டேன், வளரும் போதே படிச்சிட்டேன். எம்எல்ஏ சார் உங்க கூட பிறந்தவங்க? நான் எங்க அப்பா அம்மாக்கு ஒரே பையன்பா, ஒரே பையன். எம்எல்ஏ சார் அம்மா நான் சொன்னீங்க? ஆமாம்மா, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனம்மா. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடக்கூடாதா? அன்னையே ஆதி பராசக்தியே தெய்வமே அப்படிலாம் தான் கூப்பிடணுமா? இல்ல இல்ல அம்மான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை என் வயத்துல பாலை வாத்திருச்சு. அப்படியே விட்டுறாதீங்க, எறும்பு முக்கியம். ஆமா இப்ப இந்த கமலாம்மா சொன்னாங்களே, யாரு கமலா? அம்மா அந்த அம்மா பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏ எங்க வாக்காளர் பட்டியல் இல்லாத பேரா? பாதி வாக்காளர் பட்டியல் நாங்க தயாரிக்கிறதானே, எல்லார் பேரும் தெரியுமா? தெரியும். உங்க பேர் சிதம்பரம். நம்பவே முடியலையே. வீட்டுல போய் சம்சாரத்தை கேளுங்க. ஆமா இப்ப இந்த அம்மா சொன்னாங்களே அவங்க பையன் சிகாமணி, அவர் பார்க்க என்ன மாதிரியேவா இருப்பாரு? உங்களை பார்த்தா அவனை பார்க்கவே வேண்டாங்க. அப்படி ஒரு உருவ ஒத்துமையா? ஆமாங்க. ஆஹா ஆமா, நீங்க எப்பாவது வேலை விஷயமா பெங்களூர் பக்கம் வந்திருக்கீங்களா? 2 வருஷம் அங்க இருந்திருக்கேன். அதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடிங்க. அப்ப நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. அப்புறம் தான் அப்படின்னு நீங்க சொல்றது. நான் ஏதோ யதார்த்தமா சொன்னேன், அதுக்காக நீங்க என்னங்க தம்பியோ போய். எம்எல்ஏ சார் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சாப்பிடுங்க. நாங்க பகல்லையே சாப்பிட சொல்றீங்களா? ஐயா எப்படிங்க அது 4 இடம் போகணும்னா? என்னங்க இது உங்க வீட்டுல தண்ணி இவ்வளவு கலங்கலா இருக்குதே? தண்ணி இல்லைங்க, காபி. காபியா? எலெக்ஷன் போய் விட மோசமா இருக்குதே. சுக்கு காபி சாப்பிடுங்க. சுக்கு காபியா? பதவிக்கு வந்தாலே பல சோதனைகளை சந்திக்க வேண்டி வரும் சொல்வாங்க. நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஐயோ எச்சப்பட்டனே, பரவாயில்லையா? கொஞ்சம் இருக்க வேண்டாமா, அப்புறம் கேட்க கூடாது. அது இல்லைங்க, என் பையன் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு இப்ப நடுத்தரல் விட்டு போயிட்டாங்க. எங்க அது மாதிரி யாராவது சொன்னா அதை நம்ம கொஞ்சமா அறிவு வேணா. உங்களுக்கு வயசாச்சே தவிர அறிவே கிடையாதுங்க, அறிவு கிடையவே கிடையாதுங்க, அறிவு. மன்னிச்சிருங்க, நான் ஏதோ பேசுற மாதிரி பேசிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு அறிவு கிடையாது. பாவம் அந்த பொண்ணு அவன் ஞாபகமா எழுதிக்கிட்டு இருக்குங்க. அவரோட தங்கச்சி தாங்க. ஏயா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதா நம்ம கையில சொல்லவே இல்லையே, ஏதாவது செஞ்சிருப்பேனே? அதாங்க சொல்லல. அந்த பொண்ணு பேரு பாரிஜாதம், பங்கஜவல்லி, அலமேல் மங்கை. நல்ல வேலை இவ பேர் தெரிஞ்சிருக்குமான்னு பார்த்தேன். இருங்க கூப்பிடுறேன். காவேரி அதே வாக்காளர் பட்டியல் தான். காவேரி வாம்மா. வந்துட்டீங்களா காவேரி? இது சிகாமணி இல்ல, எம்எல்ஏ பட்டாபி. பரவாயில்ல, அந்த பொண்ணை தடுக்காதீங்க. இன்ஃபேக்ட் ஊர்ல எந்த பொண்ணையும் தடுக்காதீங்க. எல்லாரும் நம்ம கையில வரட்டும். அதுக்காகவே நாங்க தனியா நிதி ஒதுக்கி வச்சிருக்கோம். வழிக்கு விழுந்தவர்களை வாழ வைக்கும் நிதி. அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நிதி வச்சிருக்கோம். வழிக்கு விழ வைக்கும் நிதி. பாத்தீங்களா, இப்படிதாங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஓ, இதுதான் வருத்தமா? ஆமா, உங்க பையன் சிகாமணி இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினத நீங்க யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. பாக்கல, அப்புறம் எப்படி சொல்றீங்க அந்த பையன் சிகாமணி தான் இந்த பொண்ணுக்கு தாலி கட்டினான்னு? இப்ப நான் சொல்றேன், இந்த பொண்ணு காவேரி இந்த ஆளோட தங்கச்சியே இல்ல. யோ, என்னையாது காவேரி என் தங்கச்சி இல்லைங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, அப்பாவியான நிரபராதியான ஒரு பையனை வீட்டு விட்டு துரத்திட்டீங்களே. ஏங்க, உங்க பையன் சிகாமணி எவ்வளவு நல்ல பையங்க. அவனை மாதிரி இன்னொரு பையன் கிடைப்பானா? இல்ல இனிமே நீங்க முயற்சி பண்ணாதான் நடக்குமா? இத பாருங்க, இப்ப நீங்க சரின்னு சொல்லுங்க. உங்க புள்ள சிகாமணியை நாங்க கொண்டாந்து நிறுத்துறேன். சரி சொல்லுங்க. சரி, ஆனா நான் அவனை இங்க கொண்டாந்து நிறுத்தினப்புறம் நீங்க அடிக்க கூடாது, அடிக்க மாட்டேன், திட்ட கூடாது, திட்ட வேலைக்கு போடான்னு சொல்ல கூடாது, சொல்ல மாட்டேன். அரசாங்கம் கொடுக்குற 50 ரூபாய் வாங்கின்னு கம்முன்னு இருக்கு சொல்லணும். சரி சொல்லுவீங்களா? அப்பா சிகாமணி அடிக்கூடாது. எப்படா எம்எல்ஏ ஆன? நான் எங்க ஆன? அவர் தான் நான் ஆகிறேன்னு சொல்லிக்கிறாரு. பார்க்கணும். ஐயா, நாளைக்கு கூட போகுது. அதுல உங்க பையன் சிகாமணி வேலூர் பட்டாபி எம்எல்ஏவா உள்ள போக போறாரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தாரு. நையா விளையாடுறியா? எம்எல்ஏ அப்பான்ற சும்மா ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? எம்எல்ஏ பட்டாபியா உள்ள போக போறாங்களா? சொல்லு, அவசகுணமா பேசக்கூடாது. இந்த 10,000 ரூபா நேற்றுதான் அட்மிஷன் ஆரம்பிச்சுது. என்னாக கரெக்டா இருக்கும். சிகாமணி, அடுத்த வாரம் உனக்கு காவிரிக்கு கல்யாணம். சந்தோஷமா இருங்க. எனக்கு இந்த பொண்ணுக்குமா? என்னை பத்தி அவதூறு சொன்ன பொண்ணு அவளுக்கு எனக்குமா? நோ, நெவர். இவளை விட்டா நல்ல பொண்ணு யாரா கிடைப்பா? இவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படியா சொல்ற? அம்மா, நீ என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, காவேரி தான் ஏன் மருமகன். அப்படியா? காவேரி விஷயத்துல அம்மா எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா, நீ ஏதாவது சொல்ல. தெலுங்கு கங்கை ஒண்ணு வானான்றியா? எனக்கு ஏதாவது பதவி, சிவலோக பதவி. சரி, நீங்க எனக்கு நல்லா ஜால்ரா அடிக்கிறீங்க, ஜோசியம் பாக்குறீங்க. நாளையில இருந்து நீங்க தான் என்னுடைய ஆஸ்தான ஜோசியர். ஓகே, டிவியில யோகாசன பயிற்சி சொல்லி கொடுங்க. ஒரு ஸ்லாட் வாங்கி தரேன். ஒரே ஒரு எம்எல்ஏ காணாத போனதுல ஒரு குடும்பமே முன்னுக்கு வந்துருச்சு. காணாத போனா ஒரு ஊரே முன்னுக்கு வந்துடும் நினைக்கிறேன். அம்மா, எனக்கு நேரமாச்சு. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாயே தெய்வம். சிகாமணி, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். பாத்தியா? என்னம்மா? நீ காணாம போன உடனே உங்க அப்பா விட்டு ரேடியோல விளம்பரம் கொடுக்க சொன்னேன். ரேடியோ விளம்பரமா? எவ்வளவு கேவலமா கொடுத்திருக்காரு தெரியுமா? தினம் ராத்திரி 10 மணி ஆனா அந்த விளம்பரம் வருது. ராத்திரி 10 மணிக்கு வருதா? என்ன தவறாமல் சிகாமணியை உபயோகிங்கிறாங்களா? உடனே அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து சிகாமணி கிடைச்சுட்டானா அப்படின்னு கிண்டலா கேக்குறாங்க. இப்ப கூட அந்த விளம்பரம் வர நேரம் தான். காவேரி, அந்த ரேடியோ போடுமா? தயாரா இருக்கா? ஒரு முக்கிய அறிவிப்பு. காணாமல் போனவர் பற்றிய விவரம். சிகாமணி என்ற 25 வயது பையனை கடந்த ஒரு வாரமாக காணவில்லை. அவனை பிரிந்ததிலிருந்து அப்பா அம்மா யாவரும் நிம்மதியாக இருக்கிறார்கள். எனவே சிகாமணியை யாரேனும் கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து வந்தால் அவர்கள் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படுவார்கள். இப்படிக்கு அப்பா விஸ்வநாதன். எங்களுக்கு நேரமாச்சு, நாங்க வரோம். ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை கூடுவதாக இருந்த ஜனாதிபதியின் அவசர உத்தரவின் பேரில் இன்று மாலை கலைக்கப்பட்டு நாட்டில் கவர்னர் ஆட்சி உடனடியாக அமலுக்கு வருகிறது. எனவே எம்எல்ஏக்கள் வேறு உபயோகமான வேலைக்கு செல்லலாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த். அல்வாவை அள்ளி தரும் நீதா அதிர்ஷ்டக்கார